Good evening, everyone. I welcome one and all for today's event, the most awaited event. Okay. So after a long time, we are having a big event, and which is relevant for the current prevailing pandemic situation. So இப்ப இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கான ஒரு முக்கியமான ஈவெண்ட் இது. ஸோ வி ஹாவ் ஃபோர் டாக்டர்ஸ் வந்துட்டு நம்ம இடையே ஜாயின் பண்ணிருக்கிறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேனல் டிஸ்கஷன் வந்து நம்ம இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம். அண்ட் டுடே வி ஆர் கோயிங் டு நோ மோர் அபவுட் இம்யூனிட்டி பத்தி தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் செல்ஃப் கேர் அவுட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர். அது எல்லாமே இன் டீட்டெயிலா நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் நவ் to kick start the event we have a special person so TNN Pondy strategic account manager namadiye join panirukkaraaru with thunder of applause let's invite PM Rajkumar onto this digital stage over to you sir vanakkam good evening ellorkum iniya maalai vanakkam so thank you so much for having this program today ena as Praveen you have mentioned iniku the need of our abindrathu pathina ellar manasiliyum oru nariya doubts கிளாரிஃபிகேஷன்ஸ் இருக்கும். நாம என்ன ப்ரொஆக்டிவா பண்ணலாம், என்னென்ன விஷயம் எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு சிட்டிக்கு உண்டான டிஸ்கஷன் மாத்திரம் கிடையாது. இன்னைக்கு அக்ராஸ் த கண்ட்ரி குளோபலாகவும் பார்த்தீங்கன்னா என்டையர் பர்சன் இஸ் டாக்கிங் அபவுட் ஹெல்த்தா நம்ம எப்படி இருக்கலான்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரம் தி கம்பெனி சைட் சின்சியர் தேங்க்யூ நோட் டு ஆல் தி பேனலிஸ்ட் டாக்டர்ஸ். இன்னைக்கு வந்திருக்க எல்லா டாக்டர்ஸ்க்கும் ஒரு சின்சியர் தேங்க் நோட். And dear viewers, கண்டிப்பா பிரவீன் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் இன்ஃபர்மேஷனை ரைட் டைம்ல கொடுக்கறது தான் எங்களோட மோட்டிவாக இருக்கு. ஸோ டுடே ஐ எம் நாட் கோயிங் டு டேக் மச் டைம். ஸோ எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் இன்னைக்கு எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்குன்னா இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல நாம் எப்படி பாசிட்டிவா இருக்கலாம். என்னடா கோவிட் பாசிட்டிவ்ல இந்த ஒரு பாசிட்டிவ் நினைக்கலாம். ஏன்னா கோவிட் இஸ் இட் கேன் கம் டு எனிபடி. பட் அந்த மாதிரி இருக்கும் போதும் நாம எப்படி ஹெல்த்தியா இருக்கலாம் வித் லாட் ஆஃப் பாசிட்டிவிட்டி திங்ஸ். ஸோ அதற்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டூயிங் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் திங் வாட் கவர்மெண்ட் இஸ் ரீசன்ட்லி வாய்ஸிங் அவுட் ரெக்கமெண்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பாஸ்ட் ஆகிய ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் தேர் ஆல்சோ கிவிங் அ ரிட்டன் திங் விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கோங்க. ஏன்னா தீஸ் ஆர் ஆல் த டாக்கிங் பாயிண்ட்ஸ் விச் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ டிரைவிங் ஃபார் லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் விச் வாஸ் நாட் தேர் இன் த பாஸ்ட். ஏன்னா டாக்டர்ஸ் தான் மருந்தை பிரிஸ்கிரைப் பண்ணலாம் கரெக்டுங்களா, அதுவும் இன் பர்சன் பேஷண்ட்ஸ் யாராச்சும் வந்தா. பட் இன்னைக்கு இந்த நியூட்ராசிட்டிக்கல் ஃபுட் சப்ளிமெண்ட்ல கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ரெக்கமெண்டிங் பிகாஸ் தே ஆல்சோ சீன் த வேல்யூ இந்த இம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா தேர் ஆல்சோ சீன் த வேல்யூ which is why in the written communication multivitamin vitamin c tablets plus government has also given us an approval epdi and the natural c 40 mg lende today we have launched the new neutralite c cherry plus with 400 mg under the approval of food for special dietary use. So these are all the government is also aware in the nutraceutical epdi ellam eduthu varalam. And recently, Niti Adegoda, health official, Dr. Vinod Kumar Paul also openly said, இன்னைக்கு யாருக்கும் கோவிட் இம்பாக்ட் இருந்தா உங்களுக்கு இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தேர் ஆல்சோ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்டிங் ஆயுர்வேதிக் ப்ராடக்ட் எஸ்பெஷலி தி சவன்பிராஷ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி பாசிட்டிவிட்டி சைன்ஸ் விச் இஸ் ஹேப்பனிங் டு என்ஷூர் ஒரு காமன் பப்ளிக் எப்படி அவங்களோட இம்யூனிட்டி டெவலப் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் மருந்து கிடைக்குமா, மே ஆர் மே நாட் வேக்சினேஷன் ஆல்சோ இஸ் தேர் ஆன் தி ஷார்டேஜ் அக்ராஸ் த பிளேசஸ் பட் இம்யூனிட்டி டெவலப் பண்றது பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் ரைட்ஸ் ஆவே இருக்கு. ஸோ கம்பெனி ரீசன்ட்லி லான்ச் திஸ் சவன்பிராஷ் விச் இஸ் தி நம்பர் ஒன் ப்ராடக்ட் அண்டர் தி குவாலிட்டி ஆஸ்பெக்ட்ல பார்த்தீங்கன்னா டுடே இன்னைக்கு பேப்பரை திறந்தா நெகட்டிவ் நியூஸ் அபவுட் தி கோவிட் கோவிட் பாசிட்டிவிட்டியோட நெகட்டிவ் நியூஸா இருக்கு. அண்ட் வி ஆர் தேர் டு கிவ் அ சொல்யூஷன். எவ்வளவு பேருக்கு இம்பாக்ட் இருந்தாலும் அந்த இம்பாக்ட்லேருந்து தன்னை ப்ரிவென்ட் பண்ணிப்பதற்கும் அதுலேருந்து கன்சிஸ்டண்டா
sustainable varathukku undana best product which is your Nutrilite Chyawanprash. So which is a huge market in India. So one side problem is there, our solution is how we can give the solution to all the challenges what we face. So iniki or wonderful program irukku. We have the senior doctor panelist today. So without taking much time, I would like to invite back my colleague Praveen to take it forward. Cheers. Thank you so much, Raj. Thank you so much. Yes. So, for the we are introducing the first doctor on the number panel. Come on, let's introduce panel. 1 minute. Yes, we have Dr. Purnima Chakrapani. So she has done MBBS from Government Medical College, Salem. And post graduation in radio diagnosis from Madras Medical College, Chennai. She is a co-founder of Aetna Diagnosis Chennai. Okay, so let's invite with thunder of applause. Let's invite Purnima Chakrapani onto this digital stage. Over to you, ma'am. Good evening, all of you. Thank you, Praveen. And do I get started, Praveen? Yes, ma'am. You can start, ma'am. Right. I will. Yes. Okay. Good evening, all of you. Ellarukkum maalai vanakkam. Romba alaga Raj vandu nammalku why we are here appdin solli sonnaru. So enakku inga ellarum ungal ellarum sandhikkradhula romba sandosham, because this gives an opportunity for me to talk about the most important thing that we all need now. That is the need of the hour. A very healthy life is what we all need. That is the need of the hour that we have. And ellarume immunity nalla pesitta irukku. The immunity in the 1.5 varshathula ellar vaayilum ulle veliye bayangaram left right and center ah vandute irukku. Idenna edhaadu pudusa indha immunity enna indha covid ku mattum undanada appdi nenchi paathinaa kadaive kadaiyadhunga. Immunity vandu eppo irundhu indha immunology ingra oru branch of medicine எப்போ இருந்து இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அவ்வளோ பழமை வாய்ந்த பிரான்ச் இந்த பிரான்ச் பார்த்தீங்கன்னா. பட் இம்யூனிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு ஜென்ரலி எடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இட்ஸ் அ மேஜர் சிஸ்டம் விச் ஒர்க்ஸ் த்ரூ மெனி ஆர்கன்ஸ், லைக் நம்மளோட ஒயிட் பிளட் செல்ஸ், ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாம் சேர்ந்து. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்காக இருக்கிற பேர் தான் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு பேர். இதில் நிறைய இதை பற்றி பேசணுனாலே நம்ம மணிக்கணக்கில் பேசலாம். பட் இந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணும் பேசிக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸை அது நம்மளுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கும். நம்மளுது இல்லாமல் வெளியிலேருந்து வர்றது, அதாவது ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபாரின் பார்ட்டிகல்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், இல்லை சம் அதர் ஃபாரின் பார்ட்டிகல் தட் என்டர்ஸ் த பாடி. இது வந்து நம்மளோட உடம்புக்கு சார்ந்தது இல்லை அப்படின்னு அதை வந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறது தான் இந்த இம்யூன் சிஸ்டத்தோட வேலைன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்மளை பாதுகாக்கிறது, இட் இஸ் டு சேஃப்கார்ட் அஸ், தட் இஸ் த ஒர்க் ஆஃப் திஸ் இம்யூன் சிஸ்டம். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம் அப்படிங்கிறது கடவுள் எல்லாருக்கும் படைச்சு மேலேருந்து அமைச்சிருக்காரு, நம்ம உடம்புல இருக்கு. இது நம்மளை வந்து நம்மளை அறியாமலேயே இப்போ நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது நம்மளோட எத்தனை உறுப்புகள் வேலை செஞ்சிட்ருக்கு அது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அந்த மாதிரி இந்த இம்யூன் சிஸ்டம் ஆல்சோ நம்ம உடம்புல எப்பெல்லாம் வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இதை ஏன் நம்ம பாதுகாக்கணும், இதை ஏன் நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிட்னால நிறைய விழிப்புணர்வு வந்துருச்சு. ஈவன் அதர்வைஸ் நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ஆர்கனிசம் வந்தால், ஒரு பாக்டீரியா வந்தாலோ அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு, அதை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இந்த இம்யூன் சிஸ்டம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இம்யூன் சிஸ்டம்மை வந்து நம்ம பல விதத்தில் நம்ம பூஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் மெயினாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து வி ஷுட் பி ஏபிள் டு டேக் கேர் ஆஃப் இட் த்ரூ 4 pillars. நம்ம எப்போவுமே நம்ம நியூட்ரலைட்டில் பேசுகிற அதே 4 pillars தாங்க இந்த இம்யூன் சிஸ்டமுக்கு ரொம்ப தேவையானது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ், வி நீட் டு பி ஆக்டிவ். எக்ஸசைஸ்னால் எப்போவுமே நான் இங்கே ஓடுறேன் அங்கே ஓடுறேன் இல்லை சைக்கிளிங் பண்ண, அது இல்லை. ஈவன் ஆஸ் குட் அஸ் ஒரு 30 minutes ஆஃப் வாக்கிங் இஸ் குட் இனஃப் டு பூஸ்ட் அவர் இம்யூன் சிஸ்டம். இதனால் நிறைய பலன்கள் இருக்குது. இந்த வாக்கிங் பண்ணுறதுனால ஒன்றுமே இல்லை, 30 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே வாக்கிங் பண்ணிங்கன்னா, இட் கேன் பூஸ்ட் யுவர் இம்யூன் சிஸ்டம், இட் கேன் ப்ரிவெண்ட் சோ மெனி கேன்சர்ஸ் இன் அவர் பாடி. ஆல் தீஸ் திங்ஸ் திஸ் எக்ஸசைஸ் கேன் டூ. அது வந்து எப்போ பண்ணணும், ரெகுலராக பண்ணணும். இன்றைக்கி நடந்துட்டேன், இது வந்து எனக்கு அடுத்த 1 மாதத்துக்கு இது எனக்கு பாதுகாப்பு கொடுக்குமானா, டெஃபினெட்லி கிடையாது. ஸோ யூ ஜஸ்ட் ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் இட் ஆன் எவ்ரிடே பேசிஸ். ஸோ எக்ஸசைஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா பாசிட்டிவ் ஆட்டிடியூட்,
பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிட்டு நல்ல சத் சங்கம், ஒரு நல்ல பீப்புளோட சுற்றி இருந்து நல்லது படித்து நல்லது பார்த்து இதெல்லாம் பண்ணாலே நம்மளோட பாடியில் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாக இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் கம்மியாக இருந்தாலே இம்யூன் சிஸ்டம்க்கு அனாவசியமான வேலை வராது. இப்போ ஸ்ட்ரெஸ் அதிகமாச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் நிறைய வேலை செஞ்சதுன்னா அப்போது ஒரு வைரஸ் வந்து நம்மளை தாக்குச்சுன்னா இம்யூன் சிஸ்டம் ஆல்ரெடி எங்கேயோ வேலை செஞ்சிட்ருக்கு. அதனால் இந்த வேலையை அதனால் ஒழுங்காக பார்க்க முடியாது. அதனால் ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் கம்மியாக வச்சுக்கணும், பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வச்சுக்கணும். அப்புறம் மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்லீப், தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தூங்கும்போது நிறைய வேலை நடக்குது நம்ம உடம்புல, நம்மளுக்கு தெரியறது இல்லை, ஏதோ சும்மா தூங்குறோம்னு நினச்சிக்கிறோம், அவ்வளோதான். தெர் இஸ் ஸோ மெனி ரிப்பரேட்டிவ் ப்ராசஸ் தட் இஸ் ஹேப்பனிங் இன் அவர் பாடி வைல் வி ஆர் ஸ்லீப்பிங். ஸோ அந்த முக்கியமான அந்த 7-8 மணி நேரம் தூக்கம் இந்த சரியான சமயத்தில், நான் இன்றைக்கி 1 மணிக்கு ராத்திரி படுத்துட்டு காலையில் 9 மணிக்கு எழுந்தேன், ஸோ நான் 8 மணி நேரம் தூங்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறான இது. அந்த கரெக்டான சமயத்தில் 10 to 11 மணிக்குள்ளே பெட்டில் படுத்து காலையில் விடிய காலையில் எழுந்திருச்சிங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம பாடியில் நிறைய ரிப்பரேட்டிவ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட். ஃபோர்த் வந்து நியூட்ரிஷியஸ் டயட். நம்ம டயட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் இட் பிளேஸுங்க. அது இட்ஸ் அ பேலன்ஸ்டு டயட் சாப்பிட பழகிக்கணும். இது நான் பேலன்ஸ் டயட்னா என்னென்னா நிறைய காய்கறிகள் பழங்கள் சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக நம்மளோட ஃபுட்டை வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இன்னஃப் ப்ரோட்டீன் சாப்பிடுங்க. ப்ரோட்டீன் எப்போ நான் இன்றைக்கி ஒரு நாள் ஏதோ இப்போ காலையில் ஒரு முட்டை சாப்பிட்டேன் அது போதும், இல்லை மத்தியானம் பருப்பு சாப்பிட்டேன் அது போதும்னு நினச்சிங்கன்னா கிடையாது. எல்லா நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் உங்களோட மீலில் வந்து ஒரு ப்ரோட்டீன் ரொம்ப மிக அவசியமான விஷயம். ஏன்னா இந்த ப்ரோட்டீன் அண்ட் இந்த வைட்டமின் அண்ட் மினரல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சில வைட்டமின்ஸ் வந்து நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகாது. அதை வந்து நம்ம எவ்ரிடே நம்ம அதை நம்ம உணவு மூலியமாக கொடுத்துட்டே இருக்கணும். அதனால நம்மளோட ப்ரோட்டீன் கண்டென்ட் இன் எவ்ரி மீல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி காய்கறிகள் பழங்கள் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட். இன்னஃப் ஹோல் கிரெயின்ஸ் சாப்பிடணும். இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டெல்லாம் இல்லாமல் நல்ல கை கொத்தல் அரிசி இல்லைன்னா ஈவன் இஃப் இட் இஸ் அ ஒயிட் ரைஸ் நல்ல ரைஸாக ஹோல் கிரெயினாக சாப்பிட்ற மாதிரி இல்லை, கோதுமை ராகி நம்ம மில்லட்ஸ் இதெல்லாம் நம்ம உடம்புல சேர்த்துட்டிங்கனாலே இட் வில் கிவ் யூ அ பேலன்ஸ்டு டயட். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா இது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நம்ம கோவிடுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கணும், கோவிட்லேருந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இது இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இட் ஹேஸ் டு பி அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். இது எதனால் சொல்ல வரேன்னா நம்ம இப்போ என்னெல்லாம் பண்ணுறோமோ ஒரு 10 வருஷத்தில் பண்ணுறதோட பலன் வந்து நம்ம உடம்புல என்றைக்காவது ஒரு தாக்குதல் நடக்கும்போது நம்ம உடம்பு அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுங்கிறது நம்மளுக்கு அப்போ தான் தெரியும். சம்திங் ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐ ஹேட் கோவிட் அண்ட் ஐ ரெக்கவர்ட் ஃப்ரம் கோவிட் இன் த மந்த் ஆஃப் டிசம்பர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் அந்த டிசம்பர் மாதத்தில் சாப்பிட்ட சாப்பாடு நான் பண்ண பழக்க வழக்கங்கள் மட்டும்தான் என்னை காப்பாற்றுச்சுன்னு நினைக்கிறீங்களா? டெஃபினெட்லி கிடையாதுங்க. நான் இத்தனை வருஷமாக நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த பேலன்ஸ் டயட், எங்கே நம்மளுக்கு பேலன்ஸ் டயட் இல்லாத இடத்துல அதை சப்ளிமெண்ட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி ஒரு டிசிப்ளின்டாக லைஃப் இருந்ததுனால ஐ குட் கம் அவுட் ஆஃப் இட் லைக் எனி அதர் இன்ஃபெக்ஷன். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இட் ஷுட் பிகம் அ வே ஆஃப் லைஃப் ஃபார் அஸ் டு மெயின்டைன் அவர் இம்யூன் சிஸ்டம். ஸோ கோவிட்காக மட்டும் என்னோட இம்யூனிட்டி பார்த்துக்கிறேன்னு இல்லாமல் இப்போ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் நம்மளுக்கு டெஃபினட்டாக தேவை. அது எப்படின்னு நம்ம போக போக என்னோட மற்ற டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. ஸோ இம்யூனிட்டி அண்ட் டேக்கிங் கேர் ஆஃப் அவர் ஹெல்த் ஷுட் பி அன் ஆன்கோயிங் ப்ராசஸ். இன்னைக்கு மட்டும் பார்த்தேன் இந்த கோவிட் இன்னொரு 1 வருஷத்துலேயே 1.5 வருஷத்துலேயே காணாமல் போயிடும். இந்த ஹியூமன் ரேஸ் வில் ஃபர்கெட் தட் சம்திங் லைக் கோவிட் எக்ஸிஸ்டட் அட் ஆல். ஏன்னா ஸ்பானிஷ் ஃப்ளூ 1920 வந்ததா நம்மளுக்கெல்லாம் தெரியுமாங்க ஸ்பானிஷ் ஃப்ளூவில் என்ன நடந்தது? இல்லை, மறந்துட்டு வாழ்க்கையை வேற மாதிரி வாழ்ந்தோம். இந்த கோவிடுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம இதெல்லாம் கடைப்பிடிச்சோன்னா நம்மளோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இதை நம்ம அழகாக சொல்லி கொடுத்தோன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேண்டமிக் வரக்கூடாது, வந்ததுன்னா அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிற தைரியம் அவங்களுக்கு வரும். ஸோ வித் தட் ஐ அம் டன் அண்ட் பேக் டு யூ பிரவீன். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு இன்டீடைல் எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா இம்யூனிட்டின்றது இட் இஸ் நாட் ஃபார் த கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மட்டும் கிடையாது, அண்ட் இட் சுட் பி அ ப்ராக்டிஸ். நம்ம வந்து ஆன் அன் எவ்ரிடே பேசிஸ் வந்து நம்மளோட இம்யூனிட்டியை ஸ்லோலி டெவலப் பண்ணோம்னா எனி சுச்சுவேஷன் வந்துட்டு நம்ம ஈஸியா, ஆஸ் யூ செட் தட் ஃப்ளூ லைக் பாக்டீரியல் அண்ட் வைரல் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த COVID-19 கூட வந்துட்டு ஒரு நார்மல் வைரல் ஃபீவராகவே மாறும் இஃப் யூ ஹாவ் அ கம்ப்ளீட் இம்யூனிட்டி இன்பில்ட். எஸ் மேம். அண்ட் ஒன் லைன் அபவுட் வைட்டமின் சி மேம், நியூலி லான்ச்டு ப்ராடக்ட். ஓகே, வைட்டமின் சி வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டிங்க. நம்மளோட சுவாச குழாய் அண்ட் லங்ஸ் இதெல்லாம் மெயின்டைன் பண்றதுக்கு வைட்டமின் சி இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட்
சப்ளிமெண்ட் தட் வி நீட் டு டேக். ஏன் சப்ளிமெண்ட்னு சொல்லிங்கன்னா டெய்லி நம்மனால உட்காந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி எதில் இருக்குன்னா நம்ம பெரிய நெல்லிக்காயில் இருக்குது. எத்தனை பேர் பெரிய நெல்லிக்காய் விரும்பி சாப்பிட்றோம்? எதர் அதை வந்து ஊறுகாயாக பண்ணி சாப்பிட்றோம் இல்லைன்னா தொக்கா பண்ணி சாப்பிட்றோம், அது எவ்வளோ சாப்பிட முடியும்? ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு தான் நம்மளால சாப்பிட முடியும். ஸோ யூ ஹாவ் டு கன்சியூம் நிறைய, ஒரு நாளைக்கு ஒரு 5-6 நெல்லிக்காய் அந்த மாதிரி சாப்பிட்டீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி லெமன் இஸ் எ குட் சோர்ஸ். எத்தனை பேர் நம்ம சாப்பாட்டில் லெமன் சேர்த்துக்கிறோம் பாருங்க, நினைச்சு பாருங்க. அதெல்லாம் இல்லை. அதனால நம்ம வந்து இதை வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறது மிக அவசியமான ஒன்று. அதில் வந்து நியூட்ரலைட் வந்து கம்பெனி பற்றி நான் சொல்லவே வேண்டியது இல்லைங்க. நியூட்ரலைட் வாட் ஆல் தே டூ, அவங்க வந்து அசிரோலா செரிங்கிற ஒரு ப்ராடக்டில், ஒரு அழகான ஒரு செரியிலிருந்து தான் வைட்டமின் சி எடுக்கிறாங்க. அது வந்து ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி இன் த வேர்ல்ட். அது அவங்க பிரேசில் அந்த ஃபார்ம்ஸில் வளர்த்து அதுலேருந்து எடுக்கிற அழகே ஒரு தனி அழகு. வி வுட் ஹவ் சீன் இட் இந்த வீடியோ எல்லாருமே. ஸோ அந்த இப்போ இருக்கிற அந்த வைட்டமின் சி, நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த நேச்சுரல் சி என்னென்னா, அதை சஸ்டைனாக காலையில் சாப்பிட்ணும், மத்தியானம் சாப்பிட்ணும், ராத்திரி சாப்பிட்ணும். அப்போ சாப்பிட்டா தான் நம்ம பாடியில் அந்த வைட்டமின் சி லெவல்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். பை சான்ஸ் ஏதோ மத்தியானத்தில் வேலையில் இருக்கும், நம்மளால சாப்பிட முடியலன்னா தேர் கேன் பி அ டிப் இந்த வைட்டமின் சி லெவல்ஸ். பட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த சஸ்டைன் ரிலீஸ் வைட்டமின் சி பார்த்தீங்கன்னா வித் அசிரோலா செரி, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். ஏன் சொன்னீங்கன்னா நிறைய சோம்பேறிங்களுக்கு என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இட்ஸ் அ பூன் வச்சுக்கோங்களேன். காலையில் போட்டேன்னா 8 மணி நேரத்துக்கு சஸ்டெயின்டாக ரிலீஸ் ஆகுது. இதை விட யார் அவ்வளோ தாட்ஃபுல்லாக எந்த கம்பெனி இது பண்ணுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுங்க. வைட்டமின் சி அடிக்கடி சாப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருந்திருக்கும், பட் வித் சஸ்டெயின் ரிலீஸ் வைட்டமின் சி தட் வி ஹேவ், இட்ஸ் அன் அமேசிங் பூன். எல்லாருமே எடுத்துக்கலாம். காலையில் அது சாப்பிட்டுட்டு போயிட்டோமா வைட்டமின் சி பற்றி நீங்கள் சாயந்தரம் வரைக்கும் நினைக்க வேண்டாம். And it's for everyone. Everyone about 12 years, anyone can take this. And even 11 வயசு இருக்கா பையன் பொண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்காங்க, they are looking like adults, அவங்களுக்கு கூட கொடுக்கலாம். There is nothing wrong in it. You can just give them so that you protect them also. So it's a wonderful, wonderful product and a product that everybody needs to take. Thank you so much, ma'am. As you rightly said, ipo 10 times vandittu nama vitamin C oda percentage increase pannirukrom from 40 mg la irundhu 400 mg, and acerola cherry concentrate vandittu 24.5 mg la irundhu 150 mg 6 times increase pannirukrom. Thank you once again, ma'am. So we have my colleague from marketing join pannirukranga. With thunder of applause, let's invite Helen onto this digital stage. Over to you, Helen. Helen, நீங்க மியூட்ல இருக்கீங்க. Yes. So a very good evening to all and thank you Dr. Purnima, ஒரு ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஒரு கண்டென்ட் நமக்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. And again the next speaker again a ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் and most powerful lady. நமக்கு அடுத்த ஒரு பேனல் ஆஃப் டாக்டர் பேச போறாங்க, டாக்டர் வித்யாராஜன். அண்ட் ஷீ இஸ் கம்ப்ளீட் அவங்களோட MBBS வந்து குவாண்டம் மெடிக்கல் காலேஜ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ELCE கிளினிக்ல எண்டோஸ்கோபி லாப்ரோஸ்கோபி சென்டர் ஆஃப் எக்ஸலன்சிலையும் அவங்க வந்து ஷீஸ் பீன் த மேனேஜிங் டைரக்டர். அண்ட் ரீசெண்டா டாடா கம்பெனி அவங்க வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க, லைக் அயன் விமன் ஆஃப் இந்தியா. ஸோ டாப் 10 விமன்ல இருந்து ஷீ இஸ் ஒன் அமங் த டாப் 10 விமன். அண்ட் அவங்க வந்து அயன் விமன் ஆஃப் இந்தியான்ற அவார்டு வாங்கியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பெஸ்ட் கனெக்டர் அவார்ட் அண்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அவார்ட் அண்ட் மெடல் ஆஃப் ஆனர். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு அடுத்த ஸ்பீக்கர் பேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ளாஸ் இன்வைட் டாக்டர் வித்யாராஜன். Thank you, Helen. Yeah, thank you, ma'am. Nice to see all my friends again. So thanks for giving this opportunity. என்னோட டாபிக் என்ன அப்படின்னா லைக் விமன் அண்ட் immunity and women in the role of facing covid now. So அப்படி வந்து என்ன விமனோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் விமன்னாலே வந்துட்டு ஸ்பெஷல் தான். ஏன் அப்படின்னா பை பர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்துட்டு ஒரு பெரிய நல்ல விஷயம் விமன் ஜெண்டருக்கு என்ன அப்படின்னா தே ஆர் மோர் ஸ்ட்ராங்கு. ஸோ அண்ட் இம்யூன் பவர் ஆகட்டும், வித்ஸ்டாண்டிங் பவர் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு மென்னை விட வந்து விமன் வந்துட்டு அதிகம். ஈவன் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னாலும் அதுக்கு வந்துட்டு இம்யூனிட்டி டெவலப் ஆகிறது அப்படின்னு பார்த்தாலும் அதுக்கு வந்து என்னன்னா நமக்கு வந்துட்டு பவர்ஃபுல் இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும் தென் மென் அப்படிங்கிறது ஒரு தியரி அண்ட் ஆல்சோ ப்ராக்டிக்கல் ஒன்.
அண்ட் என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வகையில நல்லது ஒரு வகையில கெட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா ஒண்ணு இன்ஃபெக்ஷன் வைஸ் பார்க்கும்போது கோவிட்ல நமக்கு எல்லாமே தெரியும் ஆட்டோ இம்யூனிட்டின்னு சொல்லுவோம், அதாவது இன்ஃபெக்ஷனுக்கு ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் வந்து நம்ம ஆன்டிபாடிஸ் நம்மளோட டிஷ்யூஸையே வந்து டேமேஜ் பண்றது ஒரு முக்கியமான ரீசன் அப்படிங்கிறது. அப்படி அந்த மாதிரி டேமேஜ் பண்றதுனால தான் வந்துட்டு மெயினா லங் டேமேஜ் ஆகட்டும் மெயினான மோர்டாலிட்டிஸ் ஆகட்டும் ஏற்படுறதுக்கான முக்கியமான காரணம்னு சொல்லலாம். இதுல வந்து ஆக்சுவலா ஏன் வந்து நியூட்ரிஷன் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் அதாவது நம்ம உடம்புக்கு நம்மளோட ஆன்டிபாடிஸா எகெயின்ஸ்டா வந்துட்டு வேலை பண்ற இடத்துல அந்த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன்ஸ் சப்ரஸ் பண்றதுக்கு நமக்கு வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருட்கள் வந்து நமக்கு ரொம்ப தேவை. ஸோ என்ன வந்து நம்மளோட நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ல கொஞ்சம் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அது. ஏன்னா நம்ம வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நம்ம வந்து பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு இந்த சிச்சுவேஷன்ல அதோட ரோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விமன் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இன்னொன்னு இன்னைக்கு ஒரு லேடியினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களோட உடல் நலம் மட்டும் கிடையாது அந்த டோட்டல் குடும்பத்தோடதும் கூட. ஸோ இன்னைக்கு ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீட்டினுடைய பணி சுமைன்னு சொல்லலாம், அதாவது வீட்டுல இருக்கிற மென் வந்துட்டு அவங்களுக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம், கிட்ஸ் அத்தனையும் வந்துட்டு இன்னைக்கு வந்து ஸ்கூல் கிடையாது அத்தனையும் வீட்டில். ஸோ அதாவது ஆக்சுவலா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய ஒர்க் லோடு என்னவோ அதை விட பல மடங்கு அதிகமா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு லேடியும் அவங்கவுங்க வீட்டில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஆக்சுவல் ரெக்யூர்மெண்ட் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஒன்னு ஒர்க் லோடு அதனால ஆட்டோமேட்டிக்கான ஸ்ட்ரெஸ் லெவல் எல்லாமே அதிகம். டாக்டர் பூர்ணிமா ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ரெஸ்ட் எல்லாத்தினுடைய ரோல் எப்படி என்ன அப்படிங்கறது இம்யூனிட்டியில பொறுத்த வரைக்கும் அதுல ஒன்ஸ் ஒர்க் லோடு வந்து அதிகம் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமாகும். இன்னொரு சைடு ஆஃப் திஸ் காயின் என்ன அப்படின்னா இன்டேக், அதாவது இன்னைக்கு எல்லாருக்காகவும் வீட்டுல செய்வாங்க ஆனா அவங்க சாப்பிட்றது என்னமோ பாத்தீங்கன்னா ஹெல்த்தியான ஃபுட்டா இருக்காது. இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர். ஸோ வீட்டில் வந்துட்டு குழந்தைங்களை கூட்டிட்டு மிச்சம் இருக்கிறது தான் அவங்க சாப்பிடுவாங்க. அதே சமயம் என்ன மேக்ஸிமம் இருக்கோ அல்லது என்ன ஒரு ஈஸியான ஃபுட்டு அவங்களுக்கு படுதோ அதுதான் வந்து அவங்களோட ஆக்சுவல் நியூட்ரிஷனாக இருக்கலாம். அது வந்து பேலன்ஸ்டு டயட்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்ஃபேக்ட் வந்து என்னன்னா சாதாரண நாட்களில் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிடும் போதே நம்மளால அவ்வளோ பேலன்ஸ்டான ஒரு டயட்டோ அவ்வளோ நியூட்ரிஷனான டயட்டோ நம்மளால சாப்பிட முடியாது மேம் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஹைலி ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஹைலி ப்ரெஷரைஸ்ட் என்விரான்மெண்ட்ல வந்துட்டு ஒரு லேடினால கண்டிப்பா வந்து அந்த அளவுக்கு அடிக்குவேட்டான நியூட்ரிஷனும் எடுக்க முடியாது அண்ட் பேலன்ஸ்டாவும் எடுக்க முடியாது. அதுல வந்து மெயினா என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல ஆக்சுவலா வந்து புரோட்டீன் அண்ட் விட்டமின் மினரல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். ஆனா நீங்க எல்லா வீட்லயும் நீங்களே கவனிச்சு பாருங்க, ஃபேட் இன்டேக் அதிகமா இருக்கும் கார்போஹைட்ரேட் இன்டேக் அதிகமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து வீட்டுல இருக்கும்போது ஆல்வேஸ் வி ப்ரிஃபர் ஜங்க், ஏன்னா வீட்டுல நமக்கு சும்மா இருக்கிற நேரமாகட்டும் இல்ல சிஸ்டம் முன்னாடி இருக்கிற நேரமாகட்டும் நம்ம அப்படியே பழகி இருக்கோம். ஒரு சினிமா தியேட்டர் போனா பாப்கார்ன் இல்லைன்னா படம் பார்த்த ஃபீலிங்கே நமக்கு வராது. அந்த மாதிரி நமக்கு என்னன்னா கார்போஹைட்ரேட் மேலேயும் நமக்கு ஃபேட் மேலேயும் ஒரு அலாதியான ஒரு அட்ராக்ஷன் எப்பயுமே நம்மளுக்கு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல விட்டமின்ஸ்க்கோ ப்ரோட்டீன்ஸ்க்கோ நம்ம வந்துட்டு அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணவும் மாட்டோம். பட் சி லேடிஸ் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியினுடைய டோட்டல் ஹெல்த்துமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு. நீங்க நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட், அதுக்கு அப்பதான் உங்களால அவங்களுக்கு ஹெல்த்தியா வந்துட்டு எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ்டா கொடுக்கவும் முடியும். அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு லேடிஸ் வந்து அஃப்கோர்ஸ் அவங்களோட ரொட்டீன் டேஸ் இருக்கும்போதே அவங்களுக்குன்னு சொல்லி அவங்களோட ஆக்சுவல் எக்ஸசைஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் வந்து பிளான் பண்றதுக்கு டைம் இருக்காது. அண்ட் இப்ப சொல்லவே வேண்டாம், எல்லாரும் வீட்டுல இருக்கிற பட்சத்துல வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சிட்டே இருக்கிற பட்சத்துல அவங்க உடம்புக்குன்னு சொல்லி அவங்க ஒர்க் அவுட்டுக்குன்னு சொல்லி பிளான் பண்றதுக்கு ஆக்சுவலா வந்து சுத்தமா டைம் இருக்காது. ஸோ அதனால அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னொரு முக்கியமான சேலஞ்ச் என்ன அப்படின்னா ஒபேசிட்டி. ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரியும், எல்லாரும் அவங்கவுங்க வெயிட்டை நீங்க செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. 1 இயர்க்கு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த வெயிட்டுக்கும் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃபேக்ட் லாக்டவுன் அது இதுன்னு ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வெயிட்டுக்கும் கண்டிப்பா டிராஸ்டிக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். பட் சீ டு தட் மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதுல வந்து என்ன அப்படின்னா ஒன்ஸ் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோமார்பிட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா பிபி சுகர் கார்டியாக் இஷ்யூஸ் எல்லாமே அதிகமாகும். அந்த மாதிரி பட்சத்துல ஒரு கோமார்பிடிட்டின்னு ஒன்று இருக்கும்போது கோவிடை வந்துட்டு நாம வந்து டேக்கிள் பண்றது டஃப்பான ஒரு விஷயம் ஆயிடும். அதனால
கோவிட்காக மட்டும் இல்லை, லைஃப் லாங் வந்து நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னா இந்த நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ், ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் அண்ட் ஆல்சோ வெயிட் லாஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்டில் வந்து ரொம்ப முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னென்னா ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் யூ நோ அபவுட் ஃபைபர் ஆல்சோ. இதில் வந்து ப்ரோட்டீன் வந்து என்ன அப்படின்னா பேஸ்ன்னு சொல்லலாம், அதாவது ஒரு 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 கட்டடம் கட்டுறதுக்கு செங்கல் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளோட உடம்போட ஒரு பேஸ்ன்னு சொல்ல முடியும். ஸோ வென் யூ ஹாவ் மோர் ப்ரோட்டீன் இன் யுவர் டயட், ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஆகட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இட் வில் பி ஆன் த ஹையர் சைடு. ஸோ டயட்ல வந்து மேக்ஸிமம் ப்ரோட்டீன் அண்ட் ஆல்சோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ குட் டைம் தட் விட்டமின் சி கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம்ல வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படின்றது. ஆக்சுவலா என்ன அப்படின்னா விட்டமின் சி வந்து வெரி சுப்பீரியர் ஃபார்ம் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் ஆல்சோ சளி பிடிச்சா கூட சொல்லுவாங்க புளிப்பான பழங்களை சாப்பிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சளி எல்லாமே வந்து செட்டில் ஆகுன்றது. இது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா நீங்க கண்கூடாவே பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம், ஏன்னா சிட்ரஸ் புளிப்பான பழங்களில் வந்துட்டு விட்டமின் சி வந்து ரொம்ப அதிகம். இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ல ஒரு பேண்டமிக்ல கான்சென்ட்ரேட்டட் ஃபார்ம் ஆஃப் விட்டமின் சி வந்து இட் இஸ் வெரி பிக் ஹெல்ப் டு பூஸ்ட் யுவர் இம்யூனிட்டி. ஸோ அது வந்து மறக்க முடியாத உண்மை. அண்ட் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருப்போம், ஏன்னா அதுதான் லாக்டவுன் ஆயிடுச்சு எல்லாம் இப்படி ஆயிடுச்சு. ஸோ சும்மாவே நம்ம வெளியே போகல அப்படின்னா நமக்கு வந்துட்டு சன் எக்ஸ்போஷரே வந்து சும்மாவே கம்மியாக தான் இருக்கும். விட்டமின் டி லெவல் நீங்க பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 70-80% பீப்புளுக்கு வந்துட்டு விட்டமின் டி அடிபட்டா இருக்காது. இதுல இப்போ ரொம்பவுமே வந்து நமக்கு வந்து சன் எக்ஸ்போஷர் கம்மி அப்படிங்கிறதுனால சுத்தமா விட்டமின் டி லெவல் இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா கால்சியம்னால போன் ப்ராப்ளம்ஸ், அது மட்டும் இல்ல விட்டமின் டி அண்ட் கால்சியம் தே ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இம்யூனிட்டி ஆல்சோ. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியம். பிளான் இன் சச் அ வே தட் உங்களோட ரெஸ்ட், உங்களோட ஃபுட்டு, உங்களோட எக்ஸசைஸ் வித் சன் எக்ஸ்போஷர் இது எல்லாமே அடிக்குவேட்டா இருக்கிறத கொஞ்சம் ப்ரீ பிளான்டா பண்ணுங்க. அண்ட் இன்னொன்னு அயன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஏன்னா பீயிங் அ லேடி ரெகுலர் மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ்ல இருக்கும்போது டெஃபினட்டா வந்துட்டு பிளட் லாஸ், அதனால அயன் வந்து கண்டிப்பா வந்து உங்களோட ஹீமோக்ளோபினை திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கு ரொம்ப தேவை. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம், ஹீமோக்ளோபின் குறைவாக இருக்கிறது கூட பாத்தீங்கன்னா இம்யூனிட்டியை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். அதனால அதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பா கொடுங்க. அண்ட் இது எல்லாமே சேர்ந்த ஒரு 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 முழுமையான ஒரு 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 விஷயத்த தான் நாங்கள் நச்செல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ இம்யூனிட்டி அப்படிங்கிறது ஒரு முழுமை, ஒன்று மட்டும் அப்படின்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதில் நம்ம கையில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து அதை வந்து என்னென்னலாம் நம்மளால் மாற்றிக்க முடியுமோ தயவு செஞ்சு மாற்றிக்கலாம். அதில் முக்கியமான மெயின் பில்லர் நியூட்ரிஷன், அந்த நியூட்ரிஷனில் விட்டமின்ஸ் ஆர் பிளேயிங் வெரி மேஜர் ரோல் in healing things. அண்ட் இன்னொன்று போஸ்ட் கோவிட் ஸ்டேஜில் வந்துட்டு கோவிட் லங் ஆகட்டும், கோவிட்னால அஃபெக்ட் ஆனவங்களுடைய மற்ற சிஸ்டம்ஸ் வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேஷனுங்கிற ப்ராசஸ். அந்த மாதிரி ஹீல் பண்ணக்கூடிய அந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு விட்டமின்ஸ்க்கு நிறைய உண்டு. விட்டமின் சி, ஜிங்க் இதெல்லாம் வந்து தே பிளே ஏ வெரி மேஜர் ரோல் ஓவர் தேர். ஸோ அதனால கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு நியூட்ரிஷன் அண்ட் முடிஞ்ச வரைக்கும் பேலன்ஸ்டாக இருக்க பாருங்க. And anytime, any queries, you can ask our help at any time. So thank you Praveen and thank you Helen for giving this opportunity. So thank you ma'am. Thank you for the wonderful speech. So நம்ம டாக்டர் மேம் சொன்ன மாதிரி women are the backbone of the complete family. So நம்ம குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா விமன். கண்டிப்பாக விமன் இந்த டைம்ல வந்து இம்யூனிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு அழகான சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு, ப்ரோட்டீன், வைட்டமின் சி அண்ட் செரி அயன், இதெல்லாமே டாக்டர் நமக்காக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே கன்சியூம் பண்ணி நம்ம செல்ஃபை நம்மளை பாதுகாக்கிறது இட் இஸ் இம்பார்ட்டண்ட்டா. ஸோ தேங்க்யூ மேம் அண்ட் ஓவர் டு யூ ப்ரவீன். Thank you once again ma'am, thank you Helen. So we will get into the next speaker for today. So let's invite Dr. P. Singaravelu, MBBS DO from SPI Hospital. So namm Edappadi nammoda CM district la irundhu join pannirukkaru from Salem. He has 25 years of service. Okay, he has done MBBS from Stanley Medical College Chennai la,
இருந்து பண்ணிருக்கிறாரு MBBS and ஆப்டோமாலஜி ஃப்ரம் கவர்மெண்ட் ராஜாஜி ஹாஸ்பிட்டல் மதுரை. ஸோ வித் தண்டர் ஆஃப் அப்ளாஸ் லெட்ஸ் இன்வைட் டாக்டர் பி சிங்காரவேலன் ஆன் டு திஸ் டிஜிட்டல் ஸ்டேஜ். ஓவர் டு யூ சார். அன்மியூட் பண்ணிக்கலாம் சார். ஒன் மினிட் சார். எஸ் யூ கேன் அன்மியூட் யுவர் செல்ஃப் சார். தேங்க்யூ வெரி மச். எனக்கு முன்னாடி பேசின ரெண்டு மேடத்துக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் என்னுடைய பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேடை ஆரம்பிக்கும் போது போர் பில்லர்லேருந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இம்யூனிட்டி இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன் பற்றி மேடம் அழகாக சொன்னாங்க. ஃப்ரீ ரேடிக்கல் டேமேஜ் பற்றி சொன்னாங்க. இப்போ நான் வந்து ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட் ஆக்சுவலாக பூர்ணிமா மேடம் மாதிரியே நானும் கோவிட்ல பாதிச்சு கொஞ்சம் வெளியே வந்தவன் தான். பட் ஏன்னா எங்களால் நல்லா பேச முடியும் கோவிடை பற்றி. மற்ற டாக்டர் நாங்கள் தான் நல்லா பேசுவோம். ஏன்னா ஆல்ரெடி பேஷண்ட்டாக இருந்திருக்கோம் இல்லையா. யூஸ்வலாக நாங்கள் டாக்டர் பேஷண்ட்டாக இருந்தது இல்லை. டெலிவரினா நாங்கள் டெலிவரி பண்ண முடியாது, எங்களால் டெலிவரி ஆக முடியாது. ஸோ நாங்கள் டெலிவரி பார்த்து தான் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த டிசீஸ் பொறுத்தும் நாங்கள் எல்லாம் பட்டு எந்திரிச்சிட்டு வந்துடும். ஏன்னா ஒய்னா பிகாஸ் ஆஃப் நாங்கள் மக்களோட க்ளோஸாக பழகிறதுனால தான். அதுதான் சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண சொல்கிறது. ஏன்னா அதுவும் என்னுடைய ஆப்தமாலஜி வந்து மிஞ்சி போன ஒரு 1.5 அடியில் தான் பேஷண்ட் பார்த்தாங்க. சர்ஜரி வந்து மைக்ரோஸ்கோப் சர்ஜரி 1.5 அடி தான் உள்ளே பார்த்தாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் வி கம் அக்ராஸ் பிகாஸ் ஓவர்லோடு ஆஃப் வைரஸ். பட் வி எஸ்கேப்ட் பை மீன்ஸ் ஆஃப் அவர் நியூட்ரலைட். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே நான் ஹைலைட் பண்ண விரும்புறது அது ஒன்று தான். ஏன் தெரியுங்களா, ஏன் இந்த இம்யூனிட்டியை பற்றி பேசும்பொழுதுங்க, நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸே நான் ஷேர் பண்ண போகிறேங்க. இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன கோவிட்ல என்ன பண்ண போகுது இல்லைன்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக என்ன பண்ணாங்க, கோவிட்ல நமக்கு வந்து க்ளோஸாக இருக்கிற எனி எக்ஸ்போஷர் ஆர்கனில் தான் வைரஸும் தங்கும். மெயின் என்னன்னாங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் ஐயில் என்ன பாதிப்பு வரும் அப்படின்னா மெயினாக கன்ஜங்டிவைட்டிஸ் வரும். ஏன்னா பிகாஸ் ஏரோசல் இன்ஃபெக்ஷன் வந்து லங்ஸுக்கு போகும்போது இந்த பேரானாசல் சைனஸில் இருக்கும்போது இட் மே கம் அக்ராஸ் டு தி கன்ஜங்டிவா. ஏன்னா நோஸுக்கும் த்ரோட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. நம்ம அதே மாதிரி அதுலேருந்து நோஸ்லேருந்து கண்ணுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது, நேசோலாக்ரிமல் டக்ட்டுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குது பேசேஜ். அது வழியாக அந்த கிருமிகள் வந்து உள்ளே வரலாம். ரெண்டாவது வந்து எக்ஸ்போஷர் வந்து நமக்கு வந்து வெளியில் பேஷன் மூலிமா வரலாம். எப்படி பேஷனை தொடுவோம், தொட்ட உடனே அது கண்ணை தொட்டோன்னா உள்ளே போயிடும். ஸோ இதுதான் காஸ். ஸோ அப்போ என்னென்னா எங்களுக்கு வந்து கன்ஜங்டிவைட்டிஸ் வந்து வருது, வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ். யூஸ்வலாக வி கம் அக்ராஸ் அடினோ வைரல் கன்ஜங்டிவைட்டிஸ் காமனாக இருக்கும். இந்த சமயத்தில் நாங்கள் ஏமாறுறது இந்த கொரோனா வைரஸ் கன்ஜங்டிவைட்டிஸ் தான். ஏன்னா அடினோ வைரஸா கொரோனா வைரஸா நமக்கு தெரியவே தெரியாது. பட்டு சான்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அந்த மாதிரி கேஸ் வந்தாலும் பெரிய வெரி ப்ரிகாஷனாக தான் பார்த்தாகணும். ஏன்னா க்ளவுஸ் போட்டுட்டு வாஷ் பண்ணிட்டு தான் பார்த்தாகணும். ஸோ கன்ஜங்டிவிட்டிஸ் வெரி காமன். ரெண்டாவது ஒரு கிளார் வரும் பேஷண்ட் இருக்குங்க கண்ணில், பயங்கர கிளார் அடிக்குதுன்னே பேஷண்ட் வருவாங்க. ஸோ உடனே இது ஒரு டெக்னிக். அதுக்கிட்ட இச்சிங் ஆஃப் தி ஐஸ் இருக்கும் கொஞ்சம். நாலாவது என்னன்னாங்க, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன, கிளாக்கோமா, ஆங்கிள் க்ளோசர் கிளாக்கோமான்னு ஒரு கிளாக்கோமாவியாவது ஐயில் வருது பிகாஸ் ஆஃப் கொரோனா. இட் இஸ் ரெக்கார்டட் இன் சைனா. இந்தியாவில் இது ஒன்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரல, ரெக்கார்டட். ஸோ பார்க்கும்போது 4 டிசீஸ் நமக்கு வந்து இங்கே கண்ணில் வருதுங்க. அப்போ இது எப்படி மெயின்டைன் நான் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து வியரிங் கிளாஸ். சப்போஸ் நீ காண்டாக்ட் லென்ஸ் போட்டிருந்தால் இது பெட்டர் டு வியர் தி கிளாஸ். ஏன்னா நம்ம காண்டாக்ட் லென்ஸ் பார்க்க போட கண்ணை தொடுவோம், ஆனால் வந்து கிளாஸ் இருக்கும்பொழுது நம்ம கண்ணை தொடமாட்டோம். ஏன்னா அது கண்ணாடி வந்து ஒரு அப்ஸ்டக்கலாக இருக்கும். அது ஒரு பாயிண்ட். நாங்கள் எக்ஸாம் பண்ணும்பொழுது என்னென்ன ஒரு ஷீல்டு ஒன்று வச்சுருப்போம் முன்னாடி, ஸ்லிட்லாம் முன்னாடி ஒரு ஷீல்டு வைக்கிறனால தப்பிச்சிட்றோம். க்ளவுஸ் போட்டு தான் பேஷண்ட் பார்த்தாகணும். ரெண்டாவது வந்து பேஷண்ட்டை வந்து பார்க்கும்பொழுது பேசக்கூடாதுன்றோம். அவரும் மாஸ்க்கு நானும் மாஸ்க் இருக்கணும். மற்ற சோஷியல் டிஸ்டன்ஸ் வந்து என்ன, எங்களால் சோஷியல் டிஸ்டன்ஸ் பண்ண முடியறதில்ல. ஏன்னா ஆப்ரேஷன் தேட்டர் சரி ஓபியும் சரி, நான் வேட் வெரி க்ளோஸ். பட் என்ன ப்ரிகாஷன் பண்ணுறோம்னா, வெளியில் இருந்து வரும்போது டெம்பரேச்சர் எல்லாம் பார்த்து ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு தான் உள்ளே கொண்டு வந்து வச்சிடறோம். செப்பல் கூட ஹாஸ்பிட்டலில் போட அனுமதிக்கிறதில்ல. ஏன்னா அதுலேயும் கூட கொரோனா வைரஸ் வரலாம் அப்படிங்கிறதுனால செப்பல்ஸ் வெளியில் விட்டு வந்துடுறாங்க. பேஷண்ட் வந்தவுடனே டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டு பேசிட்டு ஸ்ட்ரெட்லாம் போகும்போது பேச மாட்டோம். அவரும் நான் N95 மாஸ்க் இருக்கணும், நானும் N95 மாஸ்க் இருக்கணும். ஒரு 2 மினிட்ஸ் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிட்டு தான் பேச போகிறோம். ஏன்னா இதில் சோஷியல் டிஸ்டன்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரைட். இப்போ வந்துங்க, அது இப்போ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம்னா ஐயில் வந்து பாதிக்கிறது நம்ம தடுத்துடலாம் ரைட். அதுக்கடுத்து இந்த ஐ டிசீஸுங்கிறது வரப்போகுது. அப்போ நம்மக்கிட்ட இம்யூனிட்டி இருந்தால் அது எதிர்க்க முடியும். அப்போ இம்யூனிட்டி எப்படி கொண்டு வரப்போகிறோம், தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இம்யூனிட்டியே வந்து பார்த்தோம்னா இம்யூனிட்டி மூணாக பிரிப்போம் நாங்கள். ஆக்சுவலாக ஒன்று என்னன்னாங்க, இன்னேட் இம்யூனிட்டி, தட் இஸ் கால்டு ரேபிட், உடனே வந்துடும் இம்யூனிட்டி. ரெண்டாவது வந்துங்க அடாப்டிவ் இம்யூனிட்டி, கொஞ்சம் லேட்டாக வர்றது. மூணாவது என்ன, பேசிவ் இம்யூனிட்டி. பேசிவ் இம்யூனிட்டின்னா என்னென்னாங்க, ஒன்று இயற்கையாக வர்றது, இன்னொன்று வந்து என்னென்னா வேக்சின்
அல்லது ட்ரக்னால வருது, நம்ம எடுக்கிறதுனால வருது. நேச்சுரல் இம்யூனிட்டி, இப்போ நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டு, அதாவது உடனே வரும் பின்னாடி வரும். பட் அந்த பேசிவ் இம்யூனிட்டி எப்படி நம்ம உள்ளே வைக்கிறது தான் மேடம்லாம் பேசினாங்க, அதை பற்றி ரெண்டு பேரும் பேசுனாங்க சூப்பராக. அதில் என்னென்னு என்னுடைய பாயிண்ட் என்னன்னாங்க, நேச்சுரல் இம்யூனிட்டி தான் உடம்பு எடுக்கிற இம்யூனிட்டி. நேச்சுரல் இம்யூனிட்டி ஆல்ரெடி இருக்கான்னு பார்த்தோன்னா நம்மகிட்ட இல்லைங்க. ஏன்னா இன்னைக்கு பார்த்தோம்னா எங்கே டவுனுக்கு போனாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேஷனல் ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா பரோட்டா ஆயிடுச்சுங்க. பரோட்டா அது நேஷனல் ஃபுட் ஆயிடுச்சு, இந்தியன் நேஷனல் ஃபுட்டு பரோட்டா ஆயிடுச்சு. ஸோ அது பரோட்டா இல்லாமல் எங்கே தேடினாலும் இருக்க போகிறதில்ல. ஸோ அப்படிமா அந்த நேஷனல் ஃபுட்டு எடுக்கும்போது என்னன்னா நம்ம ஃபுல்லாக கார்போஹைட்ரேட் தான், நம்ம பேலன்ஸ் ரைட் மேடம் எடுக்கிறதே இல்லை. அப்போ என்னன்னா ஒன்ஸ் நீங்கள் இம்யூனிட்டி வேணும்னா நம்ம ப்ரோட்டீன் எடுத்தால் தான் இம்யூனிட்டி வரும், அதில் வந்து டவுட்டே கிடையாது. ஏன்னா இம்யூனிட்டி மேடப்பா இம்யூனோகுளோபிலின், இம்யூனோகுளோபிலின் மேடப்பா பெப்டைட் சயின்ஸ், பெப்டைட் சயின்ஸ் மேட வந்து அதுலேருந்து எடுத்துன்னா ப்ரோட்டீனுடைய மாலிகுல்ஸ் தான். ஸோ எசன்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது, நான் அமினோ எசன்சியல் இருக்குது. ஸோ எசன்சியல் அமினோ ஆசிட்ங்கிறது முக்கியமான அமினோ ஆசிட்ஸு, அதுதான் நம்ம உடம்பு தயாரிக்காது, அதுதான் பெரிய பிரச்சனை. வெளியில் இருந்தால் கொடுத்தாகணும். அதனால தான் அந்த காலத்தில் இட்லி சாம்பார் பூரி மசாலாலாம் வச்சாங்க தமிழர்கள். ஏன்னா இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு காம்பினேஷன், அந்த அமினோ ஆசிட் இதில் நாலு இருக்கும் ஒரு அதில் அஞ்சு இருக்கும், அந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்தது. நாம் இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் சாப்பிட்றதில்ல. இன்றைக்கெல்லாம் காலங்காலத்தில் இருந்தோம்னா எல்லாம் ஆஃபீஸ் போகிற ரெண்டு ப்ராடக்ட் பிச்சு கொடுக்குறோமா போட்டு சாப்பிட்டு கிளம்பு அப்படின்றோம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம வந்து ஃபுட்டு இருக்குது. ஸோ அப்போ இம்யூனிட்டி பார்த்தோம்னா பேசிவ் இம்யூனிட்டி, நேச்சுரல் இம்யூனிட்டி இருக்குன்னா இல்லை. அதனால தான் இன்றைக்கி பார்த்தோம்னா மேசிவாக வந்து கொரோனா வைரஸ் பாதிப்பு வருது. சரி, இப்போது நேச்சுரல் இம்யூனிட்டி எப்படி கொண்டு வரதுன்னு பார்த்தோம்னா இல்லாத தான் நம்ம கொண்டு வந்தோம். இம்யூனிட்டி செக் பண்ண முடியுமானா ரொம்ப கஷ்டம். இம்யூனோகுளோபின்லாம் செக் பண்ணிட்டு இருந்தால் அசையெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். அப்போது இப்போ என்னென்னா இப்போது ரெண்டாவது என்னன்னாங்க, ரெண்டாவது இம்யூனிட்டி எப்படின்னா ரெண்டு விதமாக இருக்கலாம், ஒன்று மெடிசின்ஸ், ரெண்டாவது வேக்சின். இப்போ அட்டகாசமான வேக்சின் ரெண்டு வேக்சின் வந்துருச்சு, நாங்களாம் செகண்ட் டைம் போட்டோம் வேக்சின் போட்டாச்சு. ஏன்னா இம்யூனிட்டி வந்து சூப்பரான இம்யூனிட்டி கொடுக்குது நமக்கு. ரெண்டு வேக்சின் கவர்மெண்ட் கொடுக்குற வேக்சின் நல்லா இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. இப்போது அதுக்கடுத்தது நம்ம ட்ரக் எப்படி பண்ணுறது, ட்ரக்கில் எப்படி இன்னும் கொண்டு வர்றதுன்னு பார்த்தோம்னா இப்போ தான் நிறையா மெடிசின்ஸ் வந்துருச்சு, வைட்டமின் ஏ வைட்டமின் சி எல்லாம் வந்துருச்சுங்க. ஸோ அப்போ என்னென்னா இது எல்லாம் வைட்டமின்ஸ் ஏ வைட்டமின் சி எடுக்கும்போது இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. ஸோ ஓகே, பட் அப்படி எப்படின்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த்து இருக்குது வைட்டமின் சியில், 500 mg இருக்கா இல்லை பி வைட்டமின் இவ்வளோ இருக்கா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணுறது முடியாது நம்மளால். ஏன்னா சோ மெனி கம்பெனிஸ் வந்து நிறையா வைட்டமின்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, நமக்கு நம்ம எடுத்துக்கிறோம் தப்பு கிடையாது. அதனால என்னென்னா நமக்கு எவ்வளோ இம்யூனிட்டி டெவலப் ஆகுது, ஆனால் கவர்மெண்ட் பிற இவ்வளோ இந்த மாத்திரை எடுங்க இந்த மாத்திரை எடுக்க சொல்கிறாங்க. அப்படி எடுக்கும்போது என்னென்னா நம்ம இம்யூனிட்டி வந்து ஜாஸ்தி ஆகுது. சரி, இப்போ நம்ம இம்யூனிட்டி வந்து டெவலப் பண்ணாமல் வந்து சில ட்ரக் சில வைட்டமின்ஸ் எல்லாம் முக்கியம். ஏன்னா மேக்ஸிமம் வைட்டமின்ஸ் வந்து நம்ம உடம்பு தயாரிக்காதுங்க. ஸோ அமினோ ஆசிடும் தயாரிக்காது, வைட்டமின்ஸும் தயாரிக்காது. அப்போ வெளியிருந்தான் சப்ளிமெண்ட் பண்ணி ஆகணுங்க. அப்போ வைட்டமின் வெளியிருந்து சப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னா நாம் எப்படி எடுக்கிறது? நம்ம தான் எல்லாமே சாப்பாடு ஜங்க் ஃப்ரூட்டாக போயிருச்சு, அதனால் வச்சுக்கலாம். அப்போ ஜங்க் ஃப்ரூட் ஃபுட்லேருந்து எப்படி நம்ம வைட்டமின்ஸை கொண்டு வர முடியாது? அப்போ என்னன்னா யூ ஹாவ் டு டேக் டெய்லி வைட்டமின்ஸ்னு எடுத்தாகணும். அப்போ அந்த வைட்டமின்ஸ் எடுக்கும்போது என்ன ஆகுதுனாங்க, நம்ம இம்யூனிட்டி டெவலப் ஆகுது. சரி, இப்போ வைட்டமின் இம்யூனிட்டிக்கும் இப்போ நாம் வந்துட்டோம். நாம் எச்சரிக்கிறது வந்து ஒரு அட்டகாசமான ஒரு பொருள் இருக்குது நம்மக்கிட்ட, ஒரு நியூட்ரலைட் அப்படின்ட்டுங்க. ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பிரச்சனைகள் வந்ததுங்க. மரம் செடி கொடி மட்டும் வாடாமல் அது இருந்ததாமா, அதிலிருந்து தான் அந்த நியூட்ரலைட்டினுடைய ஓனர் வந்து கண்டுபிடிக்கிறார் என்னென்னா ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுதுங்க, சில பொருள்கள் நமக்கும் பிளான்ட்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தட் இஸ் கால்ட் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். ஃபைட்டோ நியூட்ரியன்ஸுங்கிற பொருள் நான் எம்பிபிஎஸ் கூட ரெண்டு லைனாக மூணு லைனாக தான் படிச்சிருக்கிறேன், அவ்வளோதான் படிச்சிருக்கேன். ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் படித்ததே கிடையாது. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் என்னன்னா ஒரு ஏதாவது எந்த சூழ்நிலையிலையும் அது இப்போ நல்லா பார்த்தோம்னா மழை பெய்ஞ்சா நான் வீட்டுக்குள்ளே ஒடிஞ்சிடறோம், வெயில் வந்தால் கொடை பிடிச்சிக்கிறோம், காற்று அடித்தா போய் ஒண்டிக்கிறோம், ஷெல்டர் பண்ணிக்கிறோம். ஆனால் மரம் செடி கொடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து நவறதில்லை, ஒரு இடத்துல நிற்குது, பட் எல்லாத்தையும் விஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அது வந்து பூ பூக்குது, பழம் கொடுக்குது, மக்களை காப்பாற்றுது அப்படின்னு அது என்ன உள்ளர அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தான் அதுதான் வந்து நம்மளை காப்பாற்று கண்டுபிடிச்சிதான். அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸை கொண்டு வந்து ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும் பொழுது தான் இன்னும் இம்யூனிட்டியை பூஸ்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பூஸ்ட் ஆஃப் த இம்யூனிட்டி ஆஃப் பொருளை நாம் எடுக்கும் பொழுது நம்ம இம்யூனிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்துங்க. ஸோ மரம் செடி கூடிய ஸ்டாண்டர்ட் ஆகுதுன்னா நம்ம ஆறு அறிவுள்ள ஜீவன் வந்து எவ்வளோ ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு கண்டுபிடிச்ச பொருள்கள் தான் நம்ம இப்போ நாம் அந்த வைட்டமின் நியூட்ரலைட் இருக்கிற பொருள்கள். அதில் என்ன பார்த்தீங்கன்னா நான் கம்பேர் பண்ணும்போது என்னென்னா எல்லாமே வந்து 100% எஃபிகசியோட சில பொருள்கள்லாம் இருக்குது. அதுதான் அதில் பியூட்டியே. ஏன்னா அதில் என்னென்னா வைட்டமின் ஏ இருக்குது, மெயினாக பி த்ரீ வந்துங்க கொரோனா பீரியடில் வந்து லங்கினுடைய கெப்பாசிட்டியை காப்பாற்றுற ஒரு பொருளாக நியாசின்பாங்க B3. அந்த B3 இருக்கிற பொருள் நம்ம எடுக்கணும். ரெண்டு, மூணாவது வைட்டமின் சி. வைட்டமின் சி எப்படி இருக்கணுங்க, ஒரு சஸ்டைன் ரிலீஸு. யூஸ்வலாக நாங்களாம்
கால் கை வலிக்கெல்லாம் சஸ்டைன் ரிலீஸ் டேப்லெட் எடுப்போம். வைட்டமின் சியில் சஸ்டைன் ரிலீஸ் எங்கே இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஏன் இது இருக்கக்கூடாதா? வைட்டமின் சி சஸ்டைன் ரிலீஸாக இருந்தால் ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வருமானு பார்த்தோம். ஒரு நல்ல பொருளை 400 mg ஒரு வைட்டமின் சி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ அது வைட்டமின் சி வந்து ஒன்று இருக்குது. மூணாவது என்னன்னாங்க, அமெரிக்கானுடைய ஸ்டடிஸ் என்ன சொல்கிறாங்கனாங்க, வைட்டமின் டி இஸ் தி மெயின் காஸ் ஃபார் தி கொரோனா பீப்புள் வர்றதுக்கு, கொரோனா வர்றதுக்கு காரணம் வந்து வைட்டமின் டின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்டாக. ஸோ அப்போ வைட்டமின் டி நிறைய எடுக்கணாங்க. 6000 mg வந்து ஒரு பெர் வீக் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது எங்கே எடுக்குது? அதெல்லாம் எடுத்தோம்னா சில பொருட்கள் எல்லாம் வந்து இட் மேடப் ஆஃப் சம் கெமிக்கல்ஸ் லைக் தட். ஆனால் நியூட்ரலைட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் தி நேச்சுரல் சோர்சஸ். ஸோ இட் ஓன்ட் அஃபெக்ட் தி கிட்னி. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ நமக்கு என்ன, எவ்வளோ ட்ரக் எவ்வளோ வைட்டமின் டி எடுத்தாலும் ஒன்றும் ஆகாது. ஸோ வைட்டமின் டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ராடக்ட் இம்யூனிட் ப்ராடக்ட் செவன் ப்ராஸ் வந்து அதுவும் நேச்சுரல் ப்ராடக்ட். அதாவது இந்த சொல்லுவாங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் நான் ஜிஎம்ஓ இதில் எல்லாம் வந்து எடுக்கிற ப்ராடக்ட் செவன் ப்ராஸ். இந்த செவன் ப்ராஸும் என்ன பண்ணுதுனாங்க, இப்போ இன்றைக்கி வந்து அந்த ப்ராடக்ட் எடுக்கும் நான் செவன் ப்ராஸ் கேள்விப்பட்டிருக்கிறேன் அந்த காலத்துல எல்லாம். இப்போ இந்த காலத்தில் வந்து 100% எஃபிகேசியோட ஒரு ப்ராடக்ட் இருக்கும்போது அதையான் செவன் ப்ராஸ் நம்ம எடுக்கும்போது இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகுது. ஸோ அது மூணாவது. நாலாவது என்னென்னாங்க, நான் முதலே சொன்ன ப்ரோட்டீன் பார்த்தோம்னா எல்லா ப்ரோட்டீன் நான் வெரிஃபை பண்ணிட்டேன். நல்லா பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியுங்க நமக்கு, எல்லா ப்ரோட்டீன் நான் வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எடுத்து பார்த்ததில் நியூட்ரலைட் இருக்கிற ப்ரோட்டீன் தான் வந்துங்க 10 gram to 8 gram ப்ரோட்டீன் இருக்கிற ஒரே ஒரு நியூட்ரலைட். இது ஒன்று தான் ப்ரோட்டீன் இருக்குங்க. அதனால தான் இந்த ப்ரோட்டீன் நான் டெய்லி எடுத்துட்டுருக்கேன். எனக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்குது. ஏன் நான் வந்து ஈவன் கொரோனா பீரியடில் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் பொழுதுமே சாப்பாடெல்லாம் பிடிக்காதுங்க, ஸ்மெல் தெரியாது, டேஸ்ட் இருக்காது, இதெல்லாம் வந்து பர்சனலாக ஃபீல் பண்ணது. எனக்கு டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு வந்து ஸ்மெல் தெரியாதுன்னதுக்கப்புறம் அப்படியா அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கே தெரியும். டாக்டருக்கே அப்போ தான் தெரியுதுங்க ஸ்மெல் தெரியாதுன்ட்டு. அப்போ வந்து ஓ ஸ்மெல் தெரியுமா டாக்டர், தெரியாத டாக்டர்னு ஒரு அந்த டாக்டர் என்னை கேட்குறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண, எது சாப்பிட வாந்தி, ஆனால் என்னை காப்பாற்றினது இதில் இருக்கிற ப்ரோட்டீன் சாலமமேகா டெய்லி மாத்திரை. ஏன்னா இதில் எல்லா வைட்டமின்ஸ் இருந்ததுனால சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டுங்க. 14 days குவாரண்டைன் இருந்து ஹாஸ்பிட்டலில் உட்காந்து சர்ஜரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எல்லாத்தையும் சொல்லுவாங்க, என்னுடைய கிளாஸ்மேட் 4 பேர் இருந்ததுங்க, எல்லாருக்கும் மயால்ஜியா எந்திரிக்க முடியல எல்லாம் பண்ணாங்க. நாங்கள் 14 days எனக்கு தேவையில்லைங்க. நான் 5th day 6th day எனக்கு லெங் கெப்பாசிட்டி வந்து 100 வந்துருச்சுங்க. வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன், நல்லா மூச்சு பயிற்சியெல்லாம் பண்ணுங்க. நாங்கள் எனக்கு டவுட்டு பண்ணலாமா பயமாக வேறு இருக்கு, ஏன்னா சின்ன சின்ன ஹெமரேஜ் ஆயிருமேன்னு பயம் வேறு. ஆனால் ஒன்றும் ஆகலைங்க, வாக்கிங் போனேன், 3/4 hour வாக்கிங் போனேன், ஆஸ்பத்திரியில் ஆரம்பிச்சிட்டோம். பிகாஸ் ஆஃப் தீஸ் ப்ரோட்டீன் அண்ட் டெய்லி மாத்திரை எடுத்ததுனால தான் எனக்கு காப்பாற்றினது. ஸோ நான் மேக்ஸிமம் என்னோடய டைமண்ட் சார் அழகேஸ் சார் இது இங்கே இருக்கிறாரு, அவர்கிட்ட கூட நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா கோவிட்ல வந்து கோர் மார்க்கெட் வந்து எத்தனை பிரச்சனை ஆயிருக்குன்னு நினச்சி பார்த்தேன். ஸோ அது ஒன்று இருக்குங்க. அதுக்கடுத்து ஜிங்க். ஜிங்க் வந்துங்க இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராடக்ட். அந்த ஜிங்க் வந்து நியூட்ரலைட்டில் இருக்குங்க, நம்ம ஜிங்க் தேட வேண்டியதில்லை, ஜிங்க் இருக்குது. ஸோ சஸ்டைன் ரிலீஸ் ஆஃப் வைட்டமின் சி, சஸ்டைன்டு ரிலீஸ் ஆஃப் நம்ம ஜிங்க் அண்டு வைட்டமின் பி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வைட்டமின் டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட். அப்புறம் செவன் ப்ராஸ் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இதை விட என்னென்னாங்க, நான் போய் ப்ரிவென்ஷனுக்கு இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுங்க, ஏரை ப்யூரிஃபை பண்ணணும் இல்லைங்களா. எதுபோல் பேஷன் உட்காந்துருக்கோம், அப்போ நாம் என்ன பண்ணால் இருமுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. என்னுடைய ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இந்த கம்பெனியோட ஒரு அட்மாஸ்பியரிக் மினின்னு ஒன்று வச்சுருக்குங்க. அது என்னன்னா 0.0024 mL நோனாமீட்டர் இருக்கிற கிருமி எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுது. மனோ சார்ஸ் வைரஸை பார்த்தீங்கன்னா அதனுடைய இதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதாவது H1 virus வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸை இதெல்லாம் சார்ஸ் வைரஸ் 0.1 அதனுடைய கெப்பாசிட்டிங்க. அட்மாஸ்பியர் மினிங்கிற இந்த ஏர் பியூரிஃபையர்னா வந்து ஹிப்பா ஃபில்டர்ஸ், அதை வந்து நம்ம இதிலே கொடுத்துருப்பாங்க, ஹிப்பா ஃபில்டர் யூஸ் பண்ணுங்க ப்ரிவென்ஷன் சொல்லிடுறாங்க. நம்ம கம்பெனியில் ஒரு ஹிப்பா ஃபில்டர் இருக்குங்க, இது 125 times பவர்ஃபுல் தேன் தி ஹிப்பா ஃபில்டர்ஸ். அப்படிங்கும்போது அந்த எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் இருக்கு, அப்போ என்ன ஆகுது, அட்மாஸ்பியர் எவ்வளோனா 0.0024 நோனாமீட்டர் இருக்கிற கிருமியெல்லாம் எடுத்துருது. அப்போது நாம் பேஷண்ட்டுக்கும் எனக்கு நடுவில் ஒரு பெஞ்ச் போட்டு வச்சுட்டேங்க, அட்மாஸ்பியர் மீ என்னுடைய கிளினிக் வச்சுருக்கேன். இட் ஃபில்டர் ஆல் தி வைரஸ் பேக்டீரியா ஃபியூமிகேட்டிங் சப்ஸ்டன்ஸ் எவ்ரி திங் இன் தி ஹாஸ்பிட்டல். அப்போ என்னென்னா இன்னும் தைரியமாக உட்காந்துருக்கு, இட் இட் சிங்கிள் பாஸில் 99.99% ஆஃப் தி கிருமி அது எடுக்குது. அப்படிங்கும்போது அதையே நம்ம எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் யோசனை பண்ணேன். வீட்டில் ஒன்று வச்சுட்டேன், ஹாஸ்பிட்டல் ஒன்று வச்சுட்டேன், இன்னொரு என்னுடைய ரெண்டு கன்சல்டிங் ரூம் இருக்குது, ரெண்டு கன்சல்ட் ரூம் வாங்கி வச்சாச்சுங்க. யூ ஆர் சேஃப். இப்போ யாரும் ஃபியூர்பியாச்சு, நியூட்ரலிட்டி எடுத்தாச்சு. அப்படி எப்படிங்கும்போது என்னன்னாங்க, நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே இது எடுக்கும் பொழுது தான் சொல்லுவாங்க, மேடம் சொன்ன மாதிரி ரெயின்போ கலரில் சாப்பாடு எடுக்கணும் அப்படின்னாங்க இல்லைங்களா, ஈட் ரெயின்போ அண்ட் தென் கீப் இம்யூனிட்டி ஹை அப்படிங்கிற மாதிரி.
ஈட் ரெயின்போவுக்கு ஒன்றும் தேவையில்லை. நம்ம நியூட்ரல் இன்டர்கிட் எடுத்தாலும் ஈட் ரெயின்போ வந்துருச்சு இல்லைங்களா, அது வந்துருச்சு. அதை வச்சு நான் பார்க்கும்பொழுது இம்யூனிட்டி வந்து பூஸ்ட் ஆயிருது. ஸோ இப்போ இத்தனை இத்தனை ப்ராடக்ட்டும் கொடுத்துங்க, அதுக்கப்புறம் மேடம் சொன்ன மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டா பத்துமா, இல்லை எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், 30 நிமிடம் பண்ணி ஆகணும், பிஎம் நாங்களாம் போப்பா இது ஒன்றுமே ஆகாது, இத்தனை ப்ராடக்ட் இருக்கும்போது வருமா அப்படின்னு நினைச்சோம்னாவே வராது. பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் அதோடு இருக்கணும். ஸ்லீப் ரொம்ப முக்கியங்க, 7 மணி நேரம் தூங்கணுங்க. தூங்கினோம்னா இது எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் என்னுடைய ஹாஸ்பிட்டலில் இது எல்லாம் ஃபாலோ பண்ண பர்சனலாக ஐ எம் டேக்கிங் ஆல் தி நியூட்ரலைட். ஸோ இட் கிவ்ஸ் 100% எஃபிகசி ஆஃப் தி இம்யூனிட்டி டு மை இம்யூன் சிஸ்டம், டு பூஸ்ட் மை இம்யூன் சிஸ்டம். ஒன், ஐ ஆம் பியூரிஃபைங் தி ஏர் வித் அட்மாஸ்பியர் மினி, அண்ட் தென் சோசியல் டிஸ்டன்சிங், அண்ட் தென் வாஷிங் ஆஃப் தி ஹேண்ட்ஸ். வாஷிங் ஆஃப் த ஹேண்ட்ஸும் 20 செகண்ட்ஸ் பண்ணால் போதும். இட் வில் சோப்பில் வாஷ் பண்ணும்போது அந்த கொரோனா வைரஸினுடைய லிபோப்ரோட்டீன் அழிஞ்சிரும், அது நமக்கு தெரியும். மாஸ்க் N95 மாஸ்க் இஸ் பெஸ்ட். சோசியல் டிஸ்டன்ஸ் 3 ஃபீட் இருந்தால் நாம் இதிலிருந்து சமாளிச்சுட்டு நம்ம கொரோனாவை வெற்றிக்கொள்ளலாம். மெயினாக நம்ம இம்யூன் பூஸ்டர் பண்ணுறது எப்படின்னா இதுதான். அதுக்கடுத்தது வேக்சினை பற்றி சொல்ல போனால், வேக்சின் போடுறது ரொம்ப நல்லதுங்க. வேக்சின் போடாமல் இருந்தால் போட்டுருங்க ஃபர்ஸ்ட். ஏன்னா வேக்சினில் வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்குது. ஆன்டிபாடி டைட்டர் பார்த்தோம்னா மோர் தென் 200-300 போயிட்டுருங்க நிறைய பேருக்கு பண்ணதுக்கு அப்புறம், வேக்சின் போட்டதுக்கப்புறம் அது அந்த அளவுக்கு பூஸ்டராக நமக்கு இம்யூனிட்டி கிடைக்குது. அதுக்கடுத்து ஒரு டவுட் வரும், வேக்சின் போட்டால் வேறு ஏதாவது பிரச்சனைமா? இதுவரையிலும் எந்த ரெக்கார்டுகளும் இல்லைங்க. வேக்சின் போட்டால் சேஃப். நாங்களாம் செகண்ட் டைவ் போட்டோம், போட்டாச்சு, எல்லாத்துக்கும் போட்டாச்சு. கோர் மார்பிட் இருக்கிறவங்க தான் முதல்ல போனோம். ஸோ வேக்சினை போட்டு நம்ம ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கக்கூடிய நம்முடைய நியூட்ரலைட் எடுத்தோம்னா இவர்கிட்ட 100% இம்யூனிட்டி. அப்படி எடுத்துடும் நினச்சி இந்த வாய்ப்பு கொடுத்த என்னுடைய மிஸ்டர் பிரவீன்குமார் அண்டு மேடம் ஹெலன் மேடம் எல்லாத்துக்கும் வந்து சுரேஷ் அவருக்கு எல்லாத்தையும் எனக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சு இத்தனை முடிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க. Thank you so much, sir. இது வந்து ஒரு இன்டீடைல் எக்ஸ்பிளனேஷன்னே சொல்லலாம். அண்ட் ஸ்டார்டிங் நியூட்ரலைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சப்ளிமெண்ட் ரேஞ்ச் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸையும் இன்டீடைலா எங்களுக்காக சொன்னீங்க. அண்ட் அப்கோர்ஸ் அட்மாஸ்பியர் மினி பத்தி, அதோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி சொன்னீங்க. அண்ட் ஹேண்ட் வாஷுக்கு வி ஹாவ் பர்சனல் ஹேண்ட் வாஷ் அண்ட் மாஸ்க் ஸ்டில் வி ஹாவ் நம்மளோட கேட்டலாக் ப்ராடக்ட் வந்துட்டு ஸ்டில் அவைலபிளா இருக்கு, மாஸ்க் அவைலபிளா இருக்கு. பிளீஸ் கோ ஃபார் இட். Thank you once again. So, thank you so much, sir. And over to you, Helen. So, thank you, doctor, for the wonderful speech. And இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்பீக்கர் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நாத டாக்டர் பேனலில் இருக்கக்கூடியவங்க டாக்டர் கிருத்திகா நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷி ஹஸ் கம்ப்ளீட்டட் ஹர் பிஹெச்எம்எஸ் கவர்மெண்ட் ஹோமியோ மெடிக்கல் காலேஜ் திருமங்கலம், அண்ட் எம்டி இன் பாரதி வித்யா. அண்ட் டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஷி இஸ் அ கோல்டு மெடலிஸ்ட். அண்ட் மெடிக்கல் ஹர்பலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை வந்து படிப்பு வந்து யூஎஸ்ஏல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கரண்ட் lecture in homeo medical college. And இன்னைக்கு நமக்கு அடுத்த செட் ஆஃப் பேனல் டாக்டர்ஸ்ல அவங்க வந்து நமக்காக ஷேர் பண்ண போறாங்க. So welcome doctor to this digital stage. And இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கண்டிஷன் அப்படின்னும் போது ஒரு பர்சனுக்கும் ஒரு ஒரு டிசீஸ் அப்படின்றது தாக்கங்கள் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ நார்மல் பீப்புள் அவர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடியவங்களை பற்றி டாக்டர் நமக்காக ஷேர் பண்ண போறாங்க. ஸோ வெல்கம் டாக்டர் டு திஸ் டிஜிட்டல் ஸ்டேஜ் அண்ட் ஓவர் டு யூ டாக்டர். And yeah, I'm very happy to share stage with all my senior doctors. Good evening all. And viewers ellarkum good evening. பொதுவா கொரோனா பத்தி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது, இம்யூனிட்டி பத்தி பேச ஆரம்பிக்கும் போது, நம்ம எல்லாரோட கன்சர்னுமே ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பத்தி தான் இருக்கும். அதாவது எப்படி நுரையீரலை வந்து நம்ம எப்படி பலப்படுத்துறது, அது சம்பந்தமா என்ன மாதிரி செல்லாம் நம்ம எடுத்துக்கிறது, கபசுர குடிநீர், அது மாதிரிதான் நம்ம கொரோனாவை பத்தி யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி நம்ம இப்ப பார்க்கும்போது, இந்த கொரோனால அஃபெக்ட் ஆன மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாரும் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க தான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த சுகர் லெவல்ஸ், பிளட் சுகர் லெவல்ஸ் வந்து நம்ம மெயின்டைன் பண்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட், இந்த கொரோனால இருந்து ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், இல்ல நம்ம வந்து நம்மளோட இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றதுக்காகவும் பிளட் சுகர் லெவலை எப்படி மெயின்டைன் பண்றதுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ முன்னாடி எல்லாம் காம்ப்ரமைஸ்ட் இம்யூனிட்டி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அது வந்து இந்த ஹெச்ஐவி பேஷண்ட்ஸ் இல்ல டிபி பேஷண்ட்ஸ் அவங்களதான் வந்து காம்ப்ரமைஸ்ட் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதாவது எந்த நோயினாலும் அவங்களுக்கு ஈஸியா தாக்கிடும். பட் அதே அளவு ஈக்குவல் இந்த மாதிரி நோய் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வந்து சர்க்கரை நோயாளிகள் தான். ஸோ நம்ம லாக்டவுன் பீரியட்ல பார்க்கும்போது ரத்த சர்க்கரையோட அளவை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட
என்ன சொல்றது குதிரை கொம்புனே சொல்லலாம். ஏன்னா நம்ம பேசிக்கா வாக்கிங் மட்டும்தான் பண்ணுவாங்க பேஷண்ட்ஸ், அந்த வாக்கிங் போறதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இருக்காது லாக்டவுன் போட்டாங்கன்னா. அதே மாதிரி டயட்ல இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, இல்ல ரைஸை சேஞ்ச் பண்ணுங்க, நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம அட்வைஸ் கொடுப்போம். ஃபைபர் நிறைய எடுத்துக்கோங்க அப்படின்னு டயபெட்டிஸ்க்கு அட்வைஸ் கொடுப்போம். ஆனா கிடைக்கிறத மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும். இது மாதிரி எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கினா ஒரு டயட் வந்து ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்புறம் இன்னொரு ஃபேக்டர் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தூங்குறதுல பிரச்சனை இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருக்கிறதுனால ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அப்புறம் நம்மளால ஒர்க்குக்கு போக முடியல, ஃபினான்ஷியல் பர்டன் வேற இருக்கும். நார்மலா நம்ம வந்து லேட் நைட் வரைக்கும் நம்ம வந்து நம்ம பிஸ்னஸை பண்ணிட்டு இருந்திருப்போம். பட் இப்போ வந்து லாக்டவுன் பீரியட்ல அந்த டியூரேஷன் ஷார்ட் ஆனதுனால நமக்கு வரக்கூடிய அந்த இன்கம் சோர்சஸ் அதெல்லாம் கம்மி ஆகுறதுனால இன்னும் கூட அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பர்டன் இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸும் ஒன்னா சேர்ந்து பிளட் சுகர் லெவல் வந்து ஜாஸ்தி ஆகும். ஸோ இந்த பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகுறதுனால கொரோனாவுக்கும் இதுக்கு என்ன ரிலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, கொரோனா வைரஸ் சர்வைவ் ஆகுறதுக்கு சுகர் லெவல், சுகர் வந்து ரொம்ப தேவை. ஸோ டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து பிளட் சுகர் லெவல், யாருக்கெல்லாம் அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்கோ தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் கொரோனா வைரஸ். அந்த வைரஸ்னால அங்க ரொம்ப நல்லா சஸ்டெயின் ஆக முடியும். கொரோனா வந்து அதே மாதிரி ரெக்கவர் ஆகக்கூடிய அந்த பீரியட் பாத்தீங்கன்னா, நார்மலா இருந்தவங்கள கொரோனா வந்து ரெக்கவர் ஆகிற பீரியட காட்டிலையும் ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்ல கொரோனா ரெக்கவர் ஆகுறதுக்கான பீரியட் பாத்தீங்கன்னா இட் டேக்ஸ் மோர் தென் 2 மந்த்ஸ். அவங்களுக்கு வந்து பீரியாடிக்கா எவ்ரி 15 டேஸ்ல சிம்டம் வருது, அதுக்கப்புறம் 20 டேஸ்க்கு அப்புறமா டயரியா இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலுமே, அதாவது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி ஒரு 200-250 இருந்துருந்துச்சுன்னா கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட பிளட் சுகர் வந்து 350-400 அந்த மாதிரி லெவல்ஸ் எலிவேட் ஆகுது. ஸோ அப்ப ஏற்கனவே எடுத்துட்டு இருக்கிற மெடிசின்ஸை இன்னும் கூட நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வர ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து டயபெட்டிக் பீப்புளுக்கு மட்டும் இல்ல, சிலர் பாத்தீங்கன்னா ப்ரீ டயபெட்டிக்னு சொல்லுவோம், அதாவது மதில் மேல் போன மாதிரி HbA1c 6.4-6.5 அந்த மாதிரி இருக்கும். அது எப்ப வேணா பிலோ 6 நார்மலா வரலாம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்போது, இல்ல நம்ம எராட்டிக்கா ஒரு டயட் எடுக்கும்போது அவங்க டயபெட்டிக் பீப்புளா சேஞ்ச் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி பீப்புள் எல்லாருமே இந்த லாக்டவுன் பீரியட்ல பாத்தீங்கன்னா அந்த ப்ரீ டயபெட்டிக் அப்படிங்கிறது டயபெட்டிக்னா நிறைய பேருக்கு மாறி இருக்கு. அப்புறம் குழந்தைங்கள் எல்லாம் பார்த்தாலும் கூட ஒபிசிட்டி, ஸ்கூலுக்கு எல்லாம் போகல, வெறும் ஆன்லைன் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஆல்மோஸ்ட் 1 இயர்ல பாத்தீங்கன்னா மேக்சிமம் 10 kg வரைக்கும் அவங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆயிருக்கு. ஸோ இந்த எல்லா ஃபேக்டருமே என்ன பண்ணும், நம்ம பிளட் சுகர் லெவலை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ். லாக்டவுன் பீரியட்ல இந்த பிளட் சுகர் லெவல் வந்து இந்த அளவுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி சேஃப்கார்டு பண்ணிக்கிறது, நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி நார்மலா ஒருத்தருக்கு கொரோனா வந்தா ரெக்கவரி ஆகக்கூடிய அந்த ரெக்கவரி ரேட் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மி. அதே மாதிரி என்ன சொல்றது, ரொம்ப ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல் ஸ்டே ஆகட்டும், இல்ல டெத் ஆகட்டும், இல்ல போஸ்ட் கொரோனா பீரியட்ல அதிகமா சஃபர் ஆனதாகட்டும், அவங்க எல்லாருமே பிளட் சுகர் லெவல் வந்து கரெக்டா இல்லாதவங்க தான். ஸோ இந்த சுகர் மெட்டபாலிசத்தை, இந்த கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது, பொதுவாகவே இப்ப நம்மளோட மைண்ட் செட் எப்படின்னா எந்த நோய் வந்தாலும் நம்ம மெடிசன் எடுக்க வேண்டாம், ஏதாவது சப்ளிமெண்ட் எடுத்துக்கலாம், இல்ல வீட்டிலேயே கை வைத்தியமா ஏதாவது பண்ணி நம்ம சரி பண்ணிக்கலாம், ஏன்னா சுகர் வந்துச்சுன்னா ரொம்ப நாள் மருந்து சாப்பிடணும், லைஃப் லாங் மருந்து சாப்பிடணும், அது மாதிரி ஒரு தாட் நிறைய பேஷண்ட்ஸ் கிட்ட இருக்குது. படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருமே எவ்வளவு என்னெல்லாம் ட்ரை பண்ண முடியுமோ, அதாவது என்ன சொல்றது, ஆன்லைன்ல பார்த்தது, யூடியூப்ல பார்த்தது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்து ஒன்னா அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டயபெட்டிஸ்க்கு ஒரு சப்ளிமெண்ட் கொடுத்தா அது எப்படி இருக்கும், அந்த ஒரு சப்ளிமெண்ட்டை வச்சு டயபெட்டிஸை சரி பண்ணா அது வந்து இட்ஸ் ரியலி எ பூன் டு ஹியூமனிட்டி. அப்படி பார்க்கும்போது நியூட்ரலைட்ல சர்க்கரை கொல்லி இலை, சிறுகுறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம், அந்த இலையை டேப்லெட் ஃபார்ம்ல வச்சிருக்காங்க. அதோட பேரு மதுநாசினி, மதுனா சர்க்கரை நாசினி, அது எராடிகேட் பண்ணிடும். ஸோ பிளட் சுகர் லெவல, கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசத்தை ப்ராப்பரா கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கான ஒரு சப்ளிமெண்ட் தான் மதுநாசினி. சரி, அப்ப இதை யாருக்கு யூஸ் பண்றது, எப்படி யூஸ் பண்றது, நான் ஏற்கனவே டயபெட்டிக், நிறைய மெடிசின்ஸ் எல்லாம் நான் எடுத்துட்டு இருக்கேன், சோ நான் இப்படி மதுநாசினி எப்படி எனக்கு பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் 2 கேஸ் எக்ஸாம்பிள் சொல்றேன். டயபெட்டிஸ் அப்படிங்கிறது வந்து வெறுமனே ரத்த சர்க்கரை மட்டும் ஜாஸ்தியா இருக்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது, அது வந்து நம்மளோட வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம், கல்லீரல், அப்புறம் சிறுநீரகம், இது எல்லாத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு நோய் தான் டயபெட்டிஸ். ஸோ ரொம்ப நாளா பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோலா இல்லாதவங்களுக்கு இதயத்துல அடைப்பு ஏற்படும்.
ஸோ அந்த ஹார்ட் பிளாக் ஏற்படுறதுக்கு பேசிக் என்ன சொல்றது பேஸ்மெண்டே டயபெட்டிஸ் தான். அதுக்கப்புறம் ஃபேட்டி லிவர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த ஃபேட்டி லிவர் இருந்தா அது டயபெட்டிஸா மாறும். அதே மாதிரி டயபெட்டிஸ் வந்தவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஏன் ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா ரத்த அதாவது ஃபேட் எல்லாமே அதாவது அவங்க வெயிட் லாஸ் இருக்கும் இல்லையா டயபெட்டிஸ்ல, அப்போ வந்து அந்த மசில்ல இருக்க ஃபேட்டு எல்லாமே அவங்களுக்கு சர்க்குலேஷனுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனாலதான் சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்கு எப்பயுமே அவங்க வெஜிடேரியனா இருப்பாங்க, ஆயிலி ஃபுட் கூட எடுத்திருக்க மாட்டாங்க, ஆனா பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ட்ரைகிளிசரைட் லெவல்ஸ் வந்து அவங்களுக்கு எப்பயுமே ஜாஸ்தியா காணுது. ஸோ அது வந்து ஃபேட்டி லிவருக்கு ஒரு காரணமாகும். ஸோ எப்ப ஃபேட்டி லிவர் வந்துருச்சோ லிவர்ல தான் குளுக்கோஸ் மெட்டபாலிசம் நடக்குது. அப்ப லிவர் ஏற்கனவே ஃபேட்டி லிவர் ஆனதுனால மறுபடியும் ரத்த சர்க்கரை ஜாஸ்தி ஆகுறதுக்கான வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் கரெக்ட் பண்ற மாதிரி ஒரு டேப்லெட் தான் வந்து இந்த மதுநாசினி அப்படிங்கிறது. இதோட காம்போனன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்திமா அந்த சிறு குறிஞ்சான் இலை, அப்புறம் இதுல பட்டை இஞ்சி அது ரெண்டும் சேர்த்திருக்காங்க. ஸோ இஞ்சி பட்டை தான் நம்ம அடிக்கடி சாப்பிட்றோமே, அதையும் இதுல காம்பினேஷனா போடணும், இது எப்படி நமக்கு பெனிஃபிட் ஆக போகுது? இதுல யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் வருதோ அதாவது ஒரு 35-40 இயர்ஸ்லயே வந்து பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகி டயபெட்டிஸ் வருது அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபேட்டி லிவர் அங்க இருக்கும். ஸோ ஒரு 5 இயர்ஸ் ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா 6th இயர்ல அது வந்து டயபெட்டிஸா சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பட்டை அதோட இந்த ப்ராப்பர்டிஸ் பட்டை இஞ்சி அது ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம லிவரை கிளென்ஸ் பண்ணும்போது லிவரை டீடாக்ஸ் பண்ணும்போது இன்டைரக்ட்லி நம்மளோட கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால மதுநாசினி எடுக்கும்போது ஒரு 15 டேஸ்ல இருந்து 1 மந்த்க்குள்ள நம்மளோட பிளட் சுகர் லெவல் வந்து டிராஸ்டிக்கா குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம நிறைய நாள் நான் மெடிசன் சாப்பிட்றேன் ஆனா எனக்கு பிளட் சுகர் லெவல் கம்மியாகவே இல்லை, மெடிசன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி பண்ணிட்டே போற மாதிரி இருக்கு அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா மதுநாசினி, அப்புறம் இன்சுலின் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து அதை டேப்லெட்டா கன்வெர்ட் பண்றதுக்கு மதுநாசினி ஹெல்ப் பண்ணுது. இன்னும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சுகர் லெவல் அன்கண்ட்ரோல்டா இருக்கனால நிறைய சர்ஜரி எல்லாம் கூட தள்ளி போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டராக்ட் சர்ஜரி அதெல்லாம் வந்து சுகர் கரெக்டா இல்லை அதனால உங்களுக்கு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த சேம் டைம் கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த விஷன் வந்து கம்மியாக்கிட்டே வரும். ஒரு கண்ணு அஃபெக்ட் ஆகி அடுத்த கண்ணும் அஃபெக்ட் ஆகி சர்ஜரி பண்ணாதனால எக்ஸிஸ்டிங் கண்டிஷன் எல்லாமே வந்து ரொம்ப வர்சன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து மதுநாசினியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் அகெயின் நமக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ் மாத்திரை போட்டுமே கூட சிம்டம்ஸ் குறையாம இருக்கும். பிளட் சுகரும் ஓரளவுக்கு நார்மல் வந்திருக்கும், டேப்லெட்டும் கரெக்டாக எடுப்போம், ஆனால் சுகர்னால வர்ற சிம்டம் வந்து நமக்கு குறையாம இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்கும், உள்ளங்கால எல்லாம் எரிச்சல் வர ஆரம்பிக்கும், அப்புறம் டைஜஸ்டிவ் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கூட இருக்கும். அது எல்லாமே மதுநாசினி எடுக்கும்போது ரொம்ப நல்லாவே கம்மி ஆகுது. 1 or 2 months வந்து சிம்டம்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா கிளியர் ஆகுது மதுநாசினியில. அண்ட் ஒரு கோட் சொல்லுவாங்க, நம்ம லைஃப்ல வந்து ரொம்ப நல்ல விஷயம் எது அப்படின்னா அது எல்லாமே பணம் கொடுத்து வாங்க முடியாததா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கோட் நான் ரீசெண்டா பார்த்தேன். ஆல் த குட் திங்ஸ் ஆர் நாட் பை அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட் இருக்கும். பட் டயபெட்டிக் பீப்புளை பொறுத்த மட்டும் மதுநாசினி இட்ஸ் அ பிளஸ்ஸிங். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு விஷயம் இந்த மதுநாசினி. ஏன்னா இதனால நமக்கு வந்து அந்த வைட்டல் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய லிவரையும் இது நமக்கு டீடாக்ஸ் பண்ணி கொடுக்குது. அப்புறம் கிட்னியும் பாத்தீங்கன்னா சுகர் எக்ஸஸ் சுகர் இருக்கும்போது கிட்னி டேமேஜ் ஆக ஆரம்பிக்கும். பட் நம்ம மதுநாசினி எடுக்கும்போது அந்த கிட்னி டேமேஜையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஸோ நிறைய டயபெட்டிக் பீப்புள் இறக்கும் போது என்ன காரணத்தினால இறப்பாங்கன்னா சிஆர்எஃப்னு சொல்லுவோம், குரானிக் ரீனல் ஃபெயிலியர். ஏன்னா ரொம்ப நாளாக யூரின்ல சுகர் வெளியேறிக்கிட்டே இருக்கும், அப்படி வெளியேறதுனால கிட்னியோட மெஷ் ஒர்க் எல்லாமே பாதிக்கப்படும், அந்த சல்லடை அது எல்லாமே. அதனால ப்ரோட்டீனும் லீக் ஆக ஆரம்பிக்கும், வெயிட் லாஸ் ஆகும், ரொம்ப டயர்ட் ஆவாங்க, அந்த ப்ரோட்டீன் லீக் ஆகி இம்யூனிட்டி கம்மியாகி யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து. ஸோ இது ஒரு சினாரியோ, இது உண்மையிலே ரொம்ப பரிதாபத்துக்குரிய விஷயம் தான். ஓவர் த பீரியட்ல இதே மாதிரி ஒரு சினாரியோல போய் கடைசியில யூரின் அவுட்புட் கம்மியாகி அவங்க வந்து இறந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த இரத்த சர்க்கரை அளவு அது ஜாஸ்தியா இருக்கிற அந்த ஒரே ஒரு ஃபேக்டர் வந்து நமக்கு இது மாதிரி இவ்வளோ சிம்டம்ஸ் கொடுக்குது. பட் நம்ம மதுநாசினி எடுக்கும்போது இந்த வைட்டல் ஆர்கன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுனால இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியும், நம்மளோட லைஃப் ஸ்பேனையும் நம்மளால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ மதுநாசினி இஸ் அ பூன் டயபெட்டிக். அண்ட் இந்த சுகர் கண்ட்ரோலுக்கு அப்ப என்ன பண்ணலாம், இந்த லாக்டவுன் பீரியட்ல எக்ஸசைஸ் பண்ண முடியல,
ப்ராப்பரா டயட் ஃபாலோ பண்ண முடியல, பிளஸ் ஏற்கனவே ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிஸும் நமக்கு இருக்குது, நம்மளோட சுகர் லெவல்ஸும் கண்ட்ரோல்ல இல்ல அப்படிங்கிறப்ப மதுநாசினி இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் ஆக்சுவலி. தேங்க்யூ சார். Thank you, ma'am. Helen? Yeah, so thank you, ma'am. Romba wonderfula in the current situation and adhe mari namba kerukkuriya existing disease, for example, edha chronic ailments irukku appdin pathinga, adhu kuda eppadi interlink agudhu, ipo fatty liver irukku, again diabetic irukku appdin pathinga, adhu kuda eppadi namba correlate panni namba romba preventive ah irukkum, measures eduthukonum appdinga detail ah share panranga. So thank you, Dr. Kritika. So we'll come back to you and over to you. Thank you, Ellen. Thank you so much, ma'am. So next speaker. So let's invite Dr. Purnima Chakrapani, ma'am, onto this digital stage. Over to you, ma'am. And the question is, ipparka kudiya conditions la, உங்களுக்கு எல்லாம் ப்ரிவேலிங் பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் வந்துட்டு அடல்ட்ஸ்க்கு இருக்குது. லைக் இப்போ டயபெட்டிக் பார்த்தோம், நிறைய ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் இருக்குது. எப்படி வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், சோ அத பத்தி கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாமா மேம் ப்ளீஸ்? ஃபைன் பிரவீன், தட்ஸ் அ வெரி வெரி வேலிட் க்வெஸ்சன். பாத்தீங்கன்னா கோமார்பிடிட்டிஸ் எல்லாருமே இதுக்கு முன்னாடி பேசினேன், என்னோட ஆல் மை டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ் தி ஸ்போக் வெரி வெல், டாக்டர் சிங்காரவேல், டாக்டர் வித்யா, டாக்டர் கிருத்திகா எல்லாருமே அந்த பாயிண்ட்ஸ் பத்தி டச் பண்ணாங்க. கோமார்பிடிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னென்னா, டயபெட்டிஸ் இஸ் ஒன் ஆஃப் த கோமார்பிடிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இருக்கலாம், இல்லைன்னா எக்ஸிஸ்டிங் ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம், எல்லாத்த விட என்னன்னா ஒபிசிட்டி. தீஸ் ஆர் ஆல் கோமார்பிடிட்டிஸ் கிவ் கரோனா அஃபெக்ட் ஆச்சுன்னா இந்த இந்த இதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து இந்த அவுட்கம் வந்து ரொம்ப நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்போ டாக்டர் சிங்காரவேல் அழகா சொன்னாரு, கோவிட்ல இருந்து நாங்களே வெளியில வந்தோம், அதனால இந்த 10-12 வருஷமா இந்த நியூட்ரலைட் சாப்பிட்டுட்டு ஹெல்தி லைஃப் ஸ்டைல் இருக்கிறதுனால இம்யூன் சிஸ்டம் வாஸ் குட் இனஃப் டு ஃபைட் அண்ட் கம், அண்ட் மற்ற எந்த கோமார்பிடிட்டியும் இல்லாததுனால வி குட் ஈஸிலி ஃபைட் அண்ட் கம் அவுட் ஆஃப் திஸ். அதே மாதிரி இப்போ இருக்கு, எனக்கு இந்த கண்டிஷன் இருக்கு, எனக்கு கோவிட் வருமா அப்படின்னு பார்த்தா இல்லை, யூ கேன் டேக் கேர் ஆஃப் யுவர் இம்யூன் சிஸ்டம் இன் அ வெரி பியூட்டிஃபுல் வே வித் ஹெல்ப் ஆஃப் அவர் நியூட்ரலைட் ப்ராடக்ட்ஸ். இப்போ வந்து எஸ் நான் எல்லாமே டயபெட்டிஸ்னா உங்களுக்கு வந்து நான் இந்த பழங்கள் சாப்பிட முடியாது, இல்லைனா நான் ஒபீஸாக இருக்கேன், எனக்கு வெயிட்டை கம்மி பண்ணணும், அதனால நான் நிறைய ஃபுட் என்னால் எடுத்துக்க முடியாது, இதெல்லாம் இருக்கும்போது ஸ்டில் என்னோட இம்யூன் சிஸ்டம் நான் எப்படி நல்லா பார்த்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தாங்க இந்த நியூட்ரலைட் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் நம்மளுக்கெல்லாம் கிடச்சிருக்கிறது. இது வந்து எல்லாமே பிளான்ட் பேஸ்ட் சப்ளிமெண்ட்ஸ். இதை நான் சாப்பிட்லாமா? டெஃபினட்டாக சாப்பிட்ணும், ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் நம்மளுக்கு தேவையான சத்து கிடைக்கிறது இல்லை, அதனால வி கேன் டேக். இதில் என்னென்ன நம்ம எடுத்துட்டா இந்த கோமார்பிட் கண்டிஷன்ஸோட தாக்கத்தை குறைக்கலாம், ப்ளஸ் ஃபியூச்சரில் எப்படியாக இருக்கலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு வந்து நம்மளோட நியூட்ரலைட்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா, முதல் ப்ராடக்ட் வந்து ப்ரோட்டீன் பவுடருங்க. இந்த ப்ரோட்டீன் வந்து அது என்ன சொல்றது, இட்ஸ் அ மேஜிக்கல் சப்ளிமெண்ட் தட் வி ஹேவ். டாக்டர் வித்யா அழகா சொன்னாங்க, ப்ரோட்டீன் வந்து நம்ம உடம்புல செங்கல் வைக்கிற மாதிரி, அந்த பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொன்னாங்க. ஸோ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவையானது. என்னோட உணவுல என்னால இன்னைக்கு வந்து என்னால இன்னைக்கு சுண்டல் பண்ண முடியல, எக்ஸ்ட்ராவா என்னால சாப்பிட முடியல, நான் என்ன பண்ணிட்டு இல்லை, காலையில நான் அவசர அவசரமா நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டு போறேன், நான் என்ன பண்ணட்டும், நம்மளோட ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் யூ கேன் ஹேவ் ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன், ஏதாவது ஒரு பழத்தோடையோ இல்லை ஏதாவது ஒரு காயோட, எனக்கு டயபெட்டிஸ் இருக்கு, ஒரு வெள்ளரிக்காயை போட்டுட்டு அதில் கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் போட்டு, உங்களுக்கு தேவையான உப்பு வேணுமா இல்லை கொஞ்சம் மிளகு வேணுமா ஜீரகம் வேணுமோ ஏதோ போட்டு ஒரு நல்ல ஒரு மில்க் ஷேக் பண்ணி ஒரு ஷேக் பண்ணி நான் குடிச்சிட்டு போகலாம். இல்லை சொரக்காய் கூட யூ கேன் ஆட் அஸ் அ பியூட்டிஃபுல் ஷேக் வித் அவர் ப்ரோட்டீன் பவுடர், கொஞ்சமாக அதில் மோர் போட்டு நான் சாப்பிட்டேன்னா, ஐ ஹவ் ட்ரைட் ஆல் திஸ் திங்ஸ், அதனால தான் இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன். அதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளோட மற்ற சிஸ்டம் திஸ் வெஜிடபிள்ஸோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும், நம்மளோட ப்ரோட்டீன் பவுடரோட பெனிஃபிட்டும் கிடைக்கும். ஸோ ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். சாயந்தரம் நான் வரேன், டீ காஃபி குடிச்சு தான் எனக்கு பழக்கம், ஆனால் எனக்கு அதுக்கப்புறமா ரொம்ப பசிக்குது, அதனால நான் ஏதாவது ஒரு நொறுக்கு தீனியை சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆல் பிளான்ட் ப்ரோட்டீன் வித் க்ரீன் டீ இருக்குது, வண்டர்ஃபுல் ப்ராடக்ட்டுங்க. இது வந்து கோவிட்ல வென் ஐ வாஸ் ரெக்கவரிங், என்னோட ஒரு வெரி ரினவுண்ட் நியூட்ரிஷனல் ஃப்ரெண்ட் இருக்காங்க, நியூட்ரிஷனிஸ்ட், ஷீ இஸ் ஆல்சோ இன் தி பிஸ்னஸ், அண்ட் ஷீ டோல்ட் மீ கிரீன் டீ எடுத்துக்கோ கட்டாயமா, அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு. ஸோ ராத்திரி தூங்குறதுக்கு முன்னாடி பாலில் கலந்து குடித்தேன், எனக்கும் பாலுக்கும் ரொம்ப தூரம், பட் கம் அவுட் ஆஃப் கோவிட் ஐ டிட் டேக்
this in the night. So all plant protein with green tea is a wonderful product. ஒண்ணுமே முடியல என்ன வே எனக்கு சாக்லேட் டேஸ்ட் பிடிக்கும் வே ப்ரோட்டீன் கொடுங்க. ஸோ இத்தனை வெரைட்டியில் நம்ம கிட்ட ப்ரோட்டீன் இருக்கு. இந்த ப்ரோட்டீன் இதெல்லாம் சாப்பிட்டா எனக்கு எக்ஸசைஸ் ஆகிடுமா பாடியில் டெஃபினட்டாக கிடையாது. 1 gram per kg பாடி வெயிட் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அது வந்து ரொம்ப ரொம்ப மினிமம் ரெக்குயர்மெண்ட் ஃபார் அன் இண்டிவிஜுவல். இப்போ நான் வந்து ஆல் ஹெல்தி, எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஸோ எனக்கு இந்த 1 gram per kg பாடி வெயிட், அப் டு 4 grams per kg பாடி வெயிட் ப்ரோட்டீன் யூ கேன் டேக் பர் டே. இந்த ப்ரோட்டீன் நம்ம உடம்புல எங்கேயுமே தங்காது, எங்கேயுமே ஸ்டோர் பண்ணுறது கிடையாது. அதனால நம்ம எவ்ரிடே பேசிஸில் இந்த ப்ரோட்டீன் பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ நத்திங் ராங், என்ன பிடிக்குதோ என்ன ஏதோ எப்படியோ ஒரு விதத்தில் இந்த ப்ரோட்டீனை உடம்புக்குள்ளே செலுத்துங்க. இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் டயபெட்டிஸ், இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் ஒபிசிட்டி, இட்ஸ் கோயிங் டு ஹெல்ப் இன் பீப்புள் ஹூ ஹாவ் கேன்சர், ஹூ ஆர் ரெக்கவரிங் ஃப்ரம் கேன்சர், ஆர் ஹூ ஹவ் ரெக்கவர்ட் ஃப்ரம் கேன்சர், இல்லை ஹார்ட் டிசீஸ் இருக்குது. அண்ட் இதில் இந்த ப்ரோட்டீனோட பலன்கள் நிறைய இருக்குது. இந்த 3 மணி நேரம் பத்தாது இதை பற்றி பேசுறதுக்கு. ப்ரோட்டீன் ஒன்று எடுத்துக்கோங்க, டெஃபினட்டாக ஒரு மல்டிவிட்டமின் எடுத்துக்கோங்க. சிஎஃப்இ இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். நம்மளோட கான்சன்ட்ரேட் ஆஃப் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் எக்ஸ்ட்ராக்ட் இஸ் அ வெரி குட் ப்ராடக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைட்டமின் சி, வைட்டமின் சி வந்து நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்க்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. சிஎஃப்இல இருக்கிற ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து அதோட பலன்கள் வந்து அலாதீங்க. அது சாப்பிட்டா தான் அதோட இது உங்களுக்கு தெரியும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் அஸ் டெஃபினெட்லி நம்மளோட ஹர்ப்ஸ் வந்து இட் ஹெல்ப்ஸ் இன் அ பிக் வே. துளசி ஆகட்டும், வசாக்கா முலேத்தி இருக்குது விச் வில் டேக் கேர் ஆஃப் யர் ரெஸ்பிரேட்டரி இம்யூனிட்டி. அண்ட் டாக்டர் கிருத்திகா சொன்ன மாதிரி மதுநாஷினி இஸ் அ வண்டர்ஃபுல் ப்ராடக்ட். இஃப் யூ ஆர் அ டயபெட்டிக் ஆர் ஈவன் இஃப் யூஆர் ஒபீஸ் அண்ட் லிபிட் மெட்டபாலிசம் இப்படி அப்படியே இருந்தால் மதுநாஷினி எடுத்துட்டா லிபிட் மெட்டபாலிசம் கெட்ஸ் கரெக்டட். ஸோ தட் இஸ் ஒன் மோர் ப்ராடக்ட் தட் யூ கேன் ஹேவ். இதெல்லாம் இன்னும் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப இதாக இருக்கான ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள், யாருக்கும் வரக்கூடாது. சப்போஸ் எதாவது வந்து நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனோன்னா அதோட ஸ்ட்ரெஸ் எவ்வளோ, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ், பேஷண்ட்டுக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஒன்றுங்க, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எவ்வளோ. ஏன்னா தேங்க்ஸ் டு மீடியா எல்லாம் கண்ணா பின்னான்னு எல்லா மெசேஜ் பரப்புறதுனால யாருக்குமே மனசில் வந்து கெட்டது தான் ஃபஸ்ட்டு நினைக்க தோணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இந்த வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டினால உருவாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதெல்லாம் இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்மளுக்கு தேவையா, இதெல்லாம் நம்ம நிறுத்த முடியுமா, அதுக்கு எகெயின்ஸ்டாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிட்றதுல இட்ஸ் கோயிங் டு ஹாவ் எனாமஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் இட்ஸ் கோயிங் டு டேக் கேர் ஆஃப் இஸ் இன் அ பிக் பிக் வே. ஸோ இதை சாப்பிட்றதுக்கு யாருமே தயங்காமல் யூ கேன் ஆல் டேக் இட் அண்ட் தைரியமாக சாப்பிட்லாம். அண்ட் அவர் ஆம்பே டீம் பேக்டப் வித் ஹெலன், பிரவீன், ராஜ் எல்லாம் யார்கிட்ட எப்போ நீங்கள் கேட்டாலும் தேர் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் நீங்கள் என்ன சாப்பிடணும் இல்லைன்னா யாராவது கேட்டு அவங்க சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு கம்பெனி விச் பேக்ஸ் யூ அப் வித் பியூட்டிஃபுல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பேக்ஸ் யூ அப் வித் வண்டர்ஃபுல் பீப்புள் லைக் ஆல் தீஸ் பீப்புள் ஐ மென்ஷன் டு ஹெல்ப் யூ அவுட், இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் இன் அ பிக் பிக் வே. ஸோ தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ ஹெலன், ராஜ் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி and to speak to all of them, and it made my evening a wonderful evening. Thank you, and back to you, Praveen. Thank you so much, ma'am. It was a in detail explanation and importance of Nutralite portfolio way ipo namba therinjikittom. Thank you so much, ma'am, and over to you, Helen. Thank you, Praveen, and thank you, Dr. Wonderful annual speech kudutinga. So the next question we have Dr. Vidya. So Dr. Vidya, like another question in current situation, what is the public role? So the public vanda and awareness nu konja better improvise aaradhukku ungaloda key insights engalukku kudukka mudiyuma? Yeah, thank you, Helen. Yeah, of course, because idu vandu or integrated ana or mission la nam ellarum irukom appdi sollalam. Ena idla yaravadhu oruthanga mattum vela panna podum, innoruthanga vandu okay, they can be a reservoir or receiver appdi kedaiyadhu. Each and everyone at the current situation pathingana should be responsible, and ellarkume role irukku solla pona or kaalathula doctor mattum treat panna podu nurse mattum assist panna podu appdin irundhathu iniki vandha health abingiradhu a to z ellarkume iniki reach agra alavukku corona vandha namak help pannidchu sollalam and in fact vandu awareness um vandu pala madangu adhigam pannidchu abingiradhu or marakka mudiyadha unma. So appdi irukkumbodhu iniki actually pathinga appadina இந்த நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பப்ளிக்கோட ரோல் அப்படின்னா செல்ஃப் ரோல் ஆகட்டும் சோசியல் ரோல் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா செல்ஃப் ரோல்ல எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் வந்து டெபிசிட்டா இருந்துச்சு அப்படின்னா இட் வில் இம்பாக்ட் இன்டைரக்ட்லி அண்ட் டைரக்ட்லி இன் டு தி சொசைட்டி. அது வந்து இன்னைக்கு நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்துல
ஒரு நபர் அஃபெக்ட் ஆனா இன்னைக்கு வந்து கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள டோட்டல் குடும்பமும் அந்த சரௌண்டிங் ஏரியா கிளஸ்டரா ஃபார்ம் ஆகிறது. அதனால பொருளாதாரத்துல இருந்து அவங்களோட டோட்டல் எக்கானமி போகிறது மட்டும் கிடையாது, பிசிக்கலி மென்டலி சைக்கலாஜிக்கலி சோசியலி வந்துட்டு திரும்ப மீட்டெடுத்து மேல வர்றதுக்குங்கிறது பல மாசங்கள் ஆகுது. இன்ஃபேக்ட் அந்த ஏரியா டோட்டலுக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அப்படி இருக்கும்போது அப்கோர்ஸ் மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க ப்ரிவென்டிவ் மோட்ல வந்துட்டு இதை வந்து எவ்வளவு அழகா நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். ஏன்னா திரும்ப சொல்லறேன், ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சின்ன மண்ணு தான் பெரிய மண் குவியல், அதுக்கப்புறம் பெரிய மலை. அப்ப அந்த சின்ன ஒரு மண் லெவல்ல வந்துட்டு இதைய வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணோம் அப்படின்னா ஓவராலான ஃபிகரை வந்துட்டு நம்ம வந்து பெரிய சேதங்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதுல முக்கியமா வந்துட்டு செல்ஃப் கேர் அப்படிங்கிறது ஹைஜீன் அண்ட் நியூட்ரிஷன் தே பிளே அ வெரி மேஜர் ரோல். ஸோ ஹைஜீன்ல வந்துட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், அஃப்கோர்ஸ் இன்னைக்கு வந்து சார் ரொம்ப அழகா சொன்னாங்க சோசியல் டிஸ்டன்சிங் அண்ட் அஃப்கோர்ஸ் நம்மளோட சானிடைசர் யூசேஜ் அண்ட் மாஸ்க் யூசேஜ். மாஸ்க்னா வாய்க்கு மட்டும் மூக்குக்கு மட்டும் போடுறது கண்டிப்பே கிடையாது, அண்டு பக்கத்துல ஆளுங்க வந்தாங்கன்னா தாவா கட்டையில இறக்கி விட்டுட்டு பேசுறது கண்டிப்பா கிடையாது. தட் இஸ் நாட் அ சிம்பிள் ஆஃப் ரெஸ்பெக்ட். அகைன் ஐ எம் டெல்லிங் யூ ஃப்ரெண்ட்ஸ், அதுலதான் நம்ம மரியாதையை காட்டணுன்றது இல்ல, நாம ஆக்சுவலா அவங்களுக்கு கொடுக்கறது மரியாதை இல்ல வைரஸா இருக்கலாம். சோ பிளீஸ் பி கேர்ஃபுல், வாங்கறதும் நீங்களா கூட இருக்கலாம். அதனால மாஸ்க் ஆல்வேஸ் வந்துட்டு நோஸ் மவுத் ரெண்டையும் கவர் பண்ண மாதிரி போட்டிருக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னொன்னு முடிஞ்ச அளவு ஹேண்ட் ஷேக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணாலும், அண்ட் சோசியல் டிஸ்டன்சிங் அட்லீஸ்ட் 3 to 6 feet டிஸ்டன்ஸ். அண்ட் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கு, ஏரேஷனோட இருக்கு அப்படின்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். ஏன்னா முன்னத்த நாள் வந்துட்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட சரி வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு ஒன்னா ஜாலியா பேசிட்டு போயிட்டு இருந்தோம், அடுத்த நாள் காலையில பார்த்தா அவங்க ஃபேமிலியில பாப்பா பாசிட்டிவ்னு சொல்லிட்டு ஃபேமிலி ஃபுல்லா கொடுத்தா அந்த ஃப்ரெண்டு பாசிட்டிவ். அப்புறம் தான் தெரிஞ்சது அடாடா என்னடா இதுன்னு சொல்லிட்டு வி ஆர் இன் குவாரண்டைன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா வி ஆர் ஆல் நெகட்டிவ் பிகாஸ் ஓப்பன் ஏர் அப்படிங்கிறது தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் க்ளோஸ்டு ஸ்பேஸ்ல இருக்கிறத விட. அண்ட் நியூட்ரிஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்ல இவ்வளோ நேரம் ஜாம் பேக்கா எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாரும் பேசினாங்க. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல். லைக் டாக்டர் பூர்ணிமா த பேசிக்ஸ் ஆர் வெரி எக்ஸலண்ட், அண்ட் டாக்டர் சார் வந்துட்டு ரொம்ப சூப்பர்வா ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் வந்து டச் பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு நூக்கன் கார்னரும் நாம வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு டாக்டர் கிருத்திகா இட் வாஸ் அமேசிங் உங்களோட. ஏன்னா மெட்டபாலிக் சிண்ட்ரோம்ங்கிறது இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப அழகா நீங்க டச் பண்ணீங்க. குளுக்கோஸ் இன்டைரக்டா வந்துட்டு அது எப்படி எப்படி எல்லாம் எந்தெந்த சிஸ்டம்ல எல்லாம் அஃபெக்ட் பண்ணதுன்றது. ஃப்ரெண்ட்ஸ் குளுக்கோஸ் வந்துட்டு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபேட்டோட முன்னோடின்னு சொல்லலாம். ப்ரோட்டீன் நம்ம உடம்புல சேராதுங்க, ஸ்டோர் பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸும் நம்ம உடம்புல வந்து ஸ்டோர் ஆகாது. பட் அதே சமயத்துல வந்து குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் வந்து நம்மளோட உடம்புக்கு தேவையான கேலரிஸ் நாம யூஸ் பண்ணது போக மிச்சம் இருக்கிற எல்லாமே ஃபேட்டா கன்வெர்ட் ஆயிடும். அதனாலதான் அவங்க அவ்வளவு தடவை படிச்சு இவ்வளவு நேரம் சுகர் கண்ட்ரோலோட இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒன்ஸ் சுகர் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா ஒபேசிட்டிங்கிறது இன்னெபிட்டபிள், டெஃபினட்டா வந்துடும். ஏன்னா சுகர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இட் வில் பி கன்வெர்ட்டட் இன் டு ஃபேட் அண்ட் இட் வில் பி ஸ்டோர்ட் இன் த பாடி. ஸோ அதனால வந்துட்டு இதை சுகர் பேலன்ஸை பண்ணணும் அப்படின்னா அப்ப நம்ம உடம்புக்கு ஆல்டர்னேட்டான இன்னொரு சோர்ஸ் ஆஃப் கேலரிஸ் வேணும். அந்த சோர்ஸ் ஆஃப் கேலரிஸ் கொடுக்கறது தான் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் இஸ் அ பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் கேலரி சோர்ஸ் அண்ட் ஆல்சோ எ பாடி பில்டர். ஸோ நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லையும் பில்ட் பண்றதுக்கும் இம்யூனிட்டியில இருந்து அத்தனை ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம பாடிக்கு ப்ரோட்டீன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் அஃப்கோர்ஸ் we are the consumers of Nutrilite for past you know almost more than 10 years of time. And Nutrilite portha varaikkum enna appadina நிறைய விஷயம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்துட்டு அதோட ஜிஎம்பி, அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இதில் இவ்வளோ மில்லிகிராம்ஸ் இருக்குன்னா அவ்வளோ மைக்ரோகிராம்ஸ்ல இருந்து அக்யூரட்டாக இருக்குங்கிறது. இன்னொன்று இட் இஸ் அ கம்ப்ளீட் பேக்கேஜ். நீங்கள் வந்துட்டு விட்டமின் சிக்கு ஒரு பக்கத்துலையும் கால்சியம் ஒரு பக்கத்துலையும் அயன் ஒரு பக்கத்துலையும் ப்ரோட்டீன் ஒரு பக்கத்துலையும் தேட வேண்டியது இல்லை, யூ ஹாவ் எவ்ரி திங் இன் யுவர் ஹேண்ட். ஸோ வீட்டில் எல்லாமே ரெடியாக வந்துட்டு அண்டர் ஒன் வெரி வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட்ல உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான, அதே சமயம் மறக்க முடியாத உண்மை. அண்ட் இன்னொன்று சைட் எஃபெக்ட்ஸ் கிடையாது. சி சப்ளிமெண்ட்ஸ் வந்து தே ஆர் நாட் மெடிசன்ஸ், தே ஆர் சப்ளிமெண்ட்ஸ். அப்படின்னா என்னன்னா இன்னைக்கு உணவுல அத்தியாவசியமான இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய விஷயங்கள்
சப்போஸ் இன்அடிக்குவேட்டா போற பட்சத்துல நம்ம வெளியே இருந்து அடிஷனலா கொடுத்து அதை ஃபுல்ஃபில் பண்றதுதான் சப்ளிமெண்ட் அப்படிங்கறதோட மீனிங். சோ இந்த பொருட்கள் மாத்திரை மருந்துகள் கிடையாது, தேர் ஆல் சப்ளிமெண்ட்ஸ். சோ தே வில் பி ஃபுல்ஃபில்லிங் த டெபிசிட் ஆஃப் யுவர் ஃபுட். அந்த டெபிசிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா டியூ கோர்ஸ் ஆஃப் டைம்ல வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு பிரச்சனையும் கொடுக்கும். அது ப்ராபப்ளி கொரோனா வந்த நபர்களுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் எடுக்காம இருந்திருந்தாங்கன்னா ரெக்கவரி பீரியட் வந்துட்டு ஒவ்வொரு இன்ச் பை இன்ச் அவங்களோட ரெக்கவரி டிலே ஆகிறது தே வுட் ஹவ் பீன் வெரி வெல் ஃபெல்ட். அண்ட் இன்னொன்று என்னன்னா முக்கியமான ஸ்பெஷாலிட்டி வந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைட்டோ அப்படின்னா என்னன்னா கலர். சார் சொன்னாரு மழை காலத்துல வந்துட்டு வெளியில வந்துட்டு இருக்கும்போது அதுல இருக்கிற அந்த இம்யூனிட்டிக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் வந்துட்டு கலர்ஸ். அதாவது என்னன்னா நம்ம ஆரஞ்சுல தோலை தூக்கி வெளியே போட்டு ஆரஞ்சு நம்ம சாப்பிடுவோம், ஆனா தோலை சாப்பிட்ற மாடு நல்லா இருக்கும், ஆரஞ்சு சாப்பிட்ற நாம வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா இருக்க மாட்டோம். சோ இன்ஃபேக்ட் வந்து ஃப்ரூட்டை விட அதோட பீல்ல அதோட தோல்லதான் வந்துட்டு ஆக்சுவலா வந்து அந்த கலர்ஃபுல் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்ன்ற ஃபேக்டர் வந்து நிறைய இருக்கு. ஸோ அது வந்து என்னன்னா கான்சென்ட்ரேட்டடா தே ஆர் த மெயின் இன்கிரீடியன்ஸ் ஆஃப் மெனி நியூட்ரலைட் ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வெளியில இருக்கிற எந்த சப்ளிமெண்ட்லயும் அது வந்துட்டு வெரி ரேர் டு கெட் இட். இன்னைக்கு கோவிட்னால வியாதியினாலேயோ கொரோனா வைரஸ்னாலேயோ அஃபெக்ட் ஆகுறத விட அந்த கொரோனா வைரஸ்க்கு நம்ம பாடி போராடி அந்த போராட்டத்துல நம்ம உடம்புல நடக்கிற அந்த சேதாரங்களால அஃபெக்ட் ஆகி வெளியே வராம போறவங்க தான் அதிகம். அந்த சேதாரங்களை குறைக்கிற கெப்பாசிட்டி இந்த ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்க்கு உண்டு. தட் இஸ் த மெயின் ஸ்பெஷாலிட்டி of our neutralite products. And idellame pathinga appadina nutritional aspects I am just touching the significant points of the neutralite mattumna solla pona it is a complete or a jam pack health supplementary products nu solla mudiyum. And personal care la of course we know everything nutrition and adequate rest and you know taking care of mental health is very very important. You know, ஒன்ஸ் வந்து நம்மளோட மென்டேஷன் வந்து பாசிட்டிவ் சைட்ல இருந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் வில் இம்பாக்ட் இன் த ஹெல்த் ஆல்சோ. இம்யூனிட்டி லெவலும் ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற சில கெமிக்கல் ரியாக்ஷன் அந்த மாதிரி. அதனால நம்ம வருத்தப்படும் போதோ நம்ம வந்து டென்ஷனா இருக்கும் போதோ நம்ம வந்து டிமோட்டிவேட்டடா இருக்கும் போதோ செக்ரீட் ஆகக்கூடிய சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்டைரக்டா நம்மளோட இம்யூனிட்டி வந்துட்டு அஃபெக்ட் பண்ணும். அதனால ட்ரை டு பி மோட்டிவேட்டட், ட்ரை டு பி பாசிட்டிவ். அஃப்கோர்ஸ் இதையும் நம்ம கடந்து போக தான் போறோம், எல்லாரையும் கூட கூட்டிட்டு போகணும் அவ்வளவுதான். அதுக்கு முடிஞ்ச அளவு பி மோட்டிவேட்டட். அண்ட் அனதர் திங் என்ன அப்படின்னா சார் ரொம்ப அழகா சொன்னாங்க வேக்சினேஷன். சி நமக்கு போன வருஷம் கையில எதுவுமே கிடையாது, நம்ம வந்துட்டு வெறும் கையிலயே நிராயுத பாணியா போராடிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு கையில வந்து நம்ம கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆயுதம் வேக்சின். அதைய வந்து சி ஆக்சுவலா வந்துட்டு எனி திங் அதுக்குன்னு சில கான்ட்ரவர்சரிஸ் அங்க இங்க வரும், அன்டில் அதர்வைஸ் இட் இஸ் ப்ரூவன் அது வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. ஸோ இன்னைக்கு நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வேக்சின்ல வந்துட்டு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. அதாவது வேக்சின் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு இது வேக்சின் இஸ் நாட் ப்ரொடெக்டிவ் அகெயின்ஸ்ட், அதாவது இன்ஃபெக்ஷனுக்கு ப்ரொடெக்ஷன் கிடையாதுங்க. கண்டிப்பா வேக்சின் எடுத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வரும். வேக்சின் ரெண்டு டோஸ் எடுத்தவங்களும் பாசிட்டிவ் ஆகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது வந்து அதை யாரும் மறைக்க முடியாது. ஏன்னா இந்த வைரஸ் வந்து உருமாறிக்கிட்டே இருக்கு. போன வருஷம் இருந்த வைரஸ் கூட நியூ ஸ்ட்ரெயின்ஸ் நிறைய இப்ப ஆட் ஆயிருக்கு. அப்படி ஆட் ஆகும் போது உங்களுக்கு வந்து போன வைரஸ் போன வாட்டி வந்து அந்த வைரஸ்க்கு தான் நம்ம வேக்சின் வந்து ஆக்சுவலா டெவலப் பண்ணிருப்போம். ஸோ இந்த உருமாறிய வைரஸ்கள் அந்த மாதிரி புதுசா வந்த ஐட்டத்துக்கு நம்ம கிட்ட ஆக்சுவலா வந்து வேக்சின் கிடையாது. பட் லக்கிலி சேம் ஃபேமிலிங்கிறதுனால ஒரு வகையான கிராஸ் இம்யூனிட்டி நமக்கு ஆக்சுவலா டெவலப் ஆகுது. அதனால இந்த வேக்சின்ஸ்னால வரக்கூடிய இம்யூனிட்டி ஈவன் செகண்ட் வேவ்ல வரக்கூடிய அந்த வைரல் இன்ஃபெக்ஷனுக்கும் மேபி ஃபீவர் வரலாம், மேபி உடம்பு வலி வரலாம், ஹாஸ்பிட்டலைஸ் கூட ஆகலாம், ஆனா உயிர் சேதங்களை சிக்னிபிகண்டா குறைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால டெஃபினட்டா வேக்சினேஷன் இஸ் த ஒன்லி கீ வாட் வி ஹாவ் இன் அவர் ஹேண்ட் நவ். ஸோ அதனால தயவு செஞ்சு வேக்சினை பத்தின என்ன வதந்திகள் வந்தாலும் சயின்டிபிக்கா எதுவும் இது வரைக்கும் ப்ரூவ் ஆக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து தயவு செஞ்சு நம்பாதீங்க. ஏன்னா கையில இருக்கிற ஒரு ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டு நம்ம வந்து எப்படி சண்டை போட போறோம் எதிரி கூடன்றது நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. அனதர் திங், டிசீஸ்ல நமக்கு வந்துட்டு 1% வந்து மார்ட்டாலிட்டி வருது அப்படின்னா வேக்சின்ல 0.0004 அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் ஆக்சுவல். ஸோ அது வந்து எந்த ஒரு வேக்சினுக்கும் எந்த ஒரு மருந்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சைடு எஃபெக்ட் தானே ஒழிய
மற்றபடி இந்த வேக்சினுக்காகன்னு கண்டிப்பா கிடையாது. அதனால சி டு தட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு வேக்சினேஷன். தயவு செஞ்சு நீங்களும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களும் வேக்சின் போடலன்னா போட வைங்க. அண்ட் அனதர் திங் என்ன அப்படின்னா சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம நம்ம குடும்பம் சேஃபா இருக்கணும், டெஃபினட்டா இது உண்மைதான், கண்டிப்பா பண்ணிதான் ஆகணும். பட் சுத்தி இருக்கிறவங்களையும் கண்டிப்பா கேர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் சிம்டமேட்டிக்கா இருக்கும், எங்க நம்ம வந்து டெஸ்ட் எடுத்தோம்னா நம்மள பாசிட்டிவ்னு சொல்லி ஒதுக்கி வச்சு நம்மள ஸ்டிக்மேட்டா மாதிரி ஹேண்டில் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு டெஸ்டே எடுக்காம விடுறது, அல்லது இஃபட்டால் நம்ம டெஸ்ட் எடுத்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டாலும் இதை வெளியே சொன்னா இனி வேற ஏதாவது பெரிய பிரச்சனைகள் வந்து நம்மள வந்து தட்டி அடிச்சு முன்னாடி வந்துட்டு கண்டெய்ன்மெண்ட் ஜோன் போட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்லாம இருக்கிறது மாபெரும் குற்றம், இன்ஃபேக்ட் கிரைம்னு சொல்லலாம். அதை தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. சிம்டமேட்டிக்காக இருந்தால் இம்மிடியட்டாக போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்போஸ் டெஸ்ட் பாசிட்டிவ்னு வர பட்சத்தில் இன்னைக்கு வந்து பக்காவாக நல்ல கைடன்ஸ் இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து சிம்டம்ஸ் ரொம்ப மைல்டாக இருந்துச்சுன்னா அவங்களே ஹோம் குவாரண்டைன் தான் அட்வைஸ் பண்ணுறாங்க. நோட்டிஃபை பண்ணாமல் இருக்காதிங்க, நோட்டிஃபை பண்ணிட்டு ஹோம் குவாரண்டைன் இருங்க, சேஃபாக இருங்க, உங்கள் ஃபேமிலியும் சேஃபாக இருக்கிற அளவுக்கு ஹோம் குவாரண்டைன் மெயின்டைன் பண்ணுங்க. அண்ட் சேம் டைம் வந்து சப்போஸ் சிம்டம்ஸ் அதாவது பர்சிஸ்டண்டாக ஃபீவர் அப்படியே இருக்குது 1 or 2 days, இல்லை இறங்கவே மாட்டேங்குது, இல்லை கொஞ்சம் ட்ரௌசி ஆகுறாங்க, இல்லை கொஞ்சம் மூச்சு திணறல் வர மாதிரி இருக்குது, இல்லை லூஸ் மோஷன் ஸ்டார்ட் ஆகுது, இந்த மாதிரி அடிஷ்னல் சிம்டம்ஸ் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இம்மிடியட்டாக ப்ளீஸ் சீக் மெடிக்கல் ஹெல்ப்புங்க. ஏன்னா அப்கோர்ஸ் இட் இஸ் அ பேத்தட்டிக் சுச்சுவேஷன் தட் எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் ஃபுல் அப்படிங்கிறது. ஆனால் நம்ம கண்டிப்பாக கையோட கை சேர்த்து ஒரு இன்டகிரேட்டடான அப்ரோச்சில் இதை போனோம் அப்படின்னா உண்மையிலேயே ரொம்ப சிக்கா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அந்த பெட்டை நம்ம ரிசர்வ் பண்ண முடியும். எல்லாரும் சேர்ந்து உள்ள முண்டி அடிச்சு நம்ம ஹாஸ்பிட்டல்ல குமிய வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. ஸோ அதனால மைல்டான சிம்டம்ஸ் ஹோம் குவாரண்டைன் வித் டாக்டர்ஸ் அட்வைஸ். அண்ட் சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது டெஃபினட்டா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அப்ரோச் பண்ணுங்க. அண்ட் மீன் வைல் சப்ளிமெண்ட்ஸை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸ்லி டேக் சப்ளிமெண்ட்ஸ். ஏன்னா நம்ம காய்ச்சல் வந்தா சாப்பிடவே பிடிக்காது, இதுல எங்க போய் சப்ளிமெண்ட் வேற சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து ஸ்டாப் பண்ணிடுவோம். அது அந்த மாதிரி ஹேபிட் வந்து வேண்டாம், பிகாஸ் இப்ப உங்க நீடு இன்னும் அதிகமா இருக்கும். ஸோ டோன்ட் ஸ்டாப் யுவர் சப்ளிமெண்ட்ஸ், டேக் தம் அடிக்குவேட்லி. அனதர் திங், பி பாசிட்டிவ். ஸோ எல்லாத்துக்கும் மேல நம்ம பிரெயின் வந்துட்டு இட் ஷுட் பி ஆன் தி பாசிட்டிவ் சைட் டு கம் அவுட் ஆஃப் எனி ஸ்ட்ராட்டஜி, எனி ட்ராஜடி. ஸோ எனி திங் வந்துட்டு நம்ம எந்த கெலாமிட்டியா இருந்தாலும் எல்லாரும் கண்டிப்பா ஃபேஸ் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் பண்ணி வெளியே வந்திருக்கோம். அதனால see to that, be safe and keep your family safe and be positive. So brain first, அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே அது சொல்ற பேச்சை தான் கேட்கும் அப்படின்றதுனால வெளியே வந்துருவோன்ற அந்த நம்பிக்கையோட சேர்ந்து நிற்போம். ஸோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரவீன் அண்ட் ஹெலன் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. மேம், நைஸ் மீட்டிங் யூ சார் அண்ட் டாக்டர் கிருத்திகா. வண்டர்ஃபுல் ஸ்பீச், ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரவீன். ஸோ தேங்க்யூ டாக்டர் ஃபார் கிவிங் அஸ் லாட் ஆஃப் இன்சைட். அண்ட் ஓவர் டு யூ பிரவீன். Thank you, Helen, and thank you so much, Doctor. And Ipo, we have our next speaker, Dr. Singaravelu, sir. And Ipo, irukka koodiya situation, ellarkume theriyum, ipo ellarume vandu namba digital ah dhaan connect ah irukkom. Almost 1000 plus people vandu namba connect ah irukkom. And even after this, adukapram kuda pathina, ipo nammaloada screen time vandu increase ah irukku. Screen time na enna na, namba eyes ah vandu namba complete ah strain pandrom. And this is going to be the future also. நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்மளோட டிஜிட்டல் கனெக்ட் தான் வந்துட்டு நிறைய இருக்க போகுது. ஓகே, ஈவன் குழந்தைங்களும் அவங்களோட ஸ்டடீஸா இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஃபார் எவ்ரிபடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்ப ஸ்கிரீன் டைம் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு போன March 2020 முன்னாடி வந்து பார்த்தோம்னா ஒரு 100% நம்ம கண்களை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சென்ஸ் பர்டிகுலர்லி ஆன் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ்ல நம்ம வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம்னா இப்ப அதை 300 to 400 உயர்த்தி இருக்கோம். ஸோ importance of eye health பத்தி கொஞ்சம் explain பண்ணுங்க டாக்டர். Over to you. Mute-ல இருக்கீங்க டாக்டர். Thank you very much sir. Thank you Praveen sir and Helen madam and Raj and Suresh sir. Actually சொல்ல போனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷன் வந்து சார் இவங்க கொஞ்சம் சொல்லுங்க சார், செல்போன்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க சார், டிவி எப்ப பார்த்தாலும் செல்போன் தான் சார் வச்சிருக்கிறாங்க அப்படிமே. நான் என்ன கேட்பேன்னா யாருமா செல்ஃபோன் யாரும் வாங்கி தந்தாம்ப,
அம்மா அப்பா தான் சார் வாங்கி தந்தானே, முதல்ல குற்றம் செஞ்சோட குற்றம் செஞ்ச தூண்டுறவா தான் தண்டனை அப்படின்னு இப்படிதான் போயிட்டு இருந்தது. இன்னைக்கு சுச்சுவேஷன் எப்படி போயிடுச்சுன்னா, சார் செல்போன் என்னை பார்க்க சொல்றாங்க சார், பார்க்கறேன் நீங்க சொல்லுங்க சார், நீ பையன் சொல்றேன் என்கிட்ட, அம்மா சொல்றது போய் பையன் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்னன்னா இப்போ எப்படி போகுது பாருங்க கதை. ஸோ அப்போ எப்படின்னா அப்படியே ஆப்போசிட், நம்ம என்ன பண்ணமோ அது அப்படியே ஆப்போசிட். அதே இந்த நியூட்டன்லாம் தான் ஞாபகம் வருது, எவ்ரி ரியாக்ஷன் தெரிய ஆப்போசிட் அண்ட் ஈக்குவல் ரியாக்ஷன் மாதிரி ஆகி போச்சு. செல்ஃபோன் பார்க்க வேணானவங்களும் இப்போ பாருங்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி போச்சு, எனக்கு எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி போச்சு. இப்போ நான் அம்மா சொல்கிறது கேட்கறதா போன வருஷம் சொன்னது, பையன் சொல்கிறது இந்த வருஷம் கேட்கறதா. ஸோ இந்த சுச்சுவேஷனும் நம்ம போயிட்டு வரோம், வேறு வழியும் கிடையாது. ஸோ அப்போ என்னன்னா இப்போ இருக்கிற சினாரியோ பார்க்கும் பொழுது என்னுடைய ஐடியா பிரகாரம், நாங்கள் ஒரு 25 இயர்ஸ் எனக்கு ப்ராக்டிஸில் வந்த புதுசில் வந்து எனக்கு வந்து இந்த கண்ணாடிங்கிறது வந்து கம்மியாக தான் பேஷன் வந்தாங்க. எல்லா பேஷனும் நல்லா இருந்தாங்க, டிஸ்டனேஷன் நல்லா இருந்தது. அதுக்கு டயாபெட்டிஸுங்கிறதும் கம்மியாக இருந்தது, பிபியும் கம்மியாக இருந்தது. இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. கண்ணாடி பேஷன் ஜாஸ்தி, ஹைப்பர் டென்ஷனு, சுகர் பேஷன் வந்தது. என்னுடைய ஐயில் பார்க்கும்போது நான் ஐயில் வந்து சுகர் கண்டுபிடிச்சி சுகர் டெஸ்ட் பண்ணிடுவான்னு சொல்கிறேன். இன்றைக்கி மெட்டி கேஸ் டயபெட்டிஸ் ரெண்டு Grade 3, அது அப்படியே ஹெமரேஜ், விட்ரியஸ் ஹெமரேஜ், விட்ரியஸ் இறங்கத்தில் ஒரு கண்ணு பின்னாடி ஒரு நொங்கு மாதிரி ஒரு பொருள் இருக்குது, அதில் பிளட்டு இருக்குது உள்ளர. இப்போ சுகர் இருக்கானே, இல்லை சார் நான் எப்பவுமே நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற, அப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, சுகர் பண்ணால் 402. ஸோ இப்படி தான் இந்த செனாரியோ போயிட்டுருக்கு. ஒய் அப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே வந்துங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கைகள், ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கையை தான் போயிட்டுருக்குறோம். ரைட், இப்போது நாம் இப்போ வரும் டிஜிட்டல் வேர்டு, அது நம்ம சார் சொன்ன மாதிரி அதுக்கு வரும்போது பார்த்தோம்னா இப்போ எல்லாமே செல்ஃபோனில் தான் சார் பண்ணுறோம், இல்லை லேப்டாப்பு இதில் தான் எல்லாமே போயிடுச்சு. புக் ரீடிங் கூட இ புக்கு எல்லாமே அப்படி போயிடுச்சு. ஸோ அதை பார்த்து அவாய்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது. இந்த வருங்காலத்தில் ஒர்க் அட் ஹோம் வந்து முதல்ல ஐடி ஃபீல்டில் இருந்தவங்க போய் இப்போ ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துருச்சு, பசங்களுக்கு வந்துருச்சு, அது அந்த மாதிரி ஆகி போச்சு. இப்போ ஸோ இது ஒன்றும் அவாய்ட் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாராவது ஓவர் கம் ஆல் தோஸ், ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது வழிமுறைகள் தேடி தான் ஆகணும். சரி, இப்போ நாம் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா அந்த காலத்துல எல்லாம் வந்து அந்த தற்கால மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து பார்த்து இங்கே பாட்டிமார்களே பாருங்களேன், அதை பாரு வெள்ளி முளைச்சிருச்சுரா அப்படிம்பாங்க. நமக்கு இப்போ எங்கே வெள்ளி முளைச்சதுன்னா பாட்டியே தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி ஆகிப்போச்சோ. முதல்லாம் டிவியில் பறந்து இல்லைங்கிறது போய் இப்போ டிவி எங்கே இருக்குன்னு தெரியலங்கிறான், அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு இப்போ. ஸோ அந்தளவுக்கு சைட் வந்து நம்மளுடைய டிஃபெக்ட் ஆயிடுச்சு சைட்டு. அப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ ஏன் இவ்வளோ பண்ணும்போது என்னென்னா, இது என்னன்னா இது வந்து ட்ரெடிஷன், அதாவது சொல்லுவாங்க, அதாவது சில எவல்யூஷன் போம். எவல்யூஷன் என்ன ஆகுதுனாங்க, நம்ம வந்து அந்த காலத்தில் வால் இருந்தது, கண்ணில் இன்டெக்டிங் மெம்பரைன் ஒன்று இருந்தது, குடல் ஒட்டு குடல் இருந்தது, பெரிய வர்மிக்ஸ்னு இருந்தது, இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் அன்யூஸ்டாக பண்ண போய் அது வெஸ்டிஜியல் ஆர்கனாக ஆரம்பி போயிடுச்சுன்ட்டு டாக்டர்ஸ் நாங்கள் படிச்சிருக்கிறோம், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க. அதே மாதிரி என்ன ஆச்சுன்னா அன்யூஸ்டு எனி ஆர்கன் மிகவும் அட்ரோபிக், இது ஒரு பழமொழி, பெத்தாலஜியில் படிப்போம், அன்யூஸ்டு ஆர்கன் மிகவும் அட்ரோபிக். இப்போ என்னன்னா நாங்கள் தூரத்தில் பார்க்கறது போய் பக்கத்தில் பார்க்க என்ன ஆச்சுன்னா தூரத்தை பார்த்து தெரிய மாட்டேங்குது. இப்போ எல்லாத்துக்கும் கண்ணாடி போடுற சூழ்நிலை வந்துருச்சு, பிகாஸ் ஆஃப் எவல்யூஷனரி. ரெண்டாவது நியூட்ரிஷன், அதுக்கு எக்ஸசைஸ் இல்லாதனால. சரி, இப்போ இதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஏன்னா வந்தாச்சு, ஒரு வழி கிடையாது, இனிமேல் வர யுகம் இப்படி தான் இருக்க போகுது. சரி, எப்படி பண்ணுறதுனாங்க? ஃபஸ்ட்டு என்னன்னாங்க, ஃபஸ்ட்டு கண்ணுக்கு வந்து சில எக்ஸசைஸ் பண்ணால் கொஞ்சம் நம்மளுடைய மசிலினுடைய ஆக்ஷன் ஜாஸ்தியாகவும் சர்க்குலேஷன் ஜாஸ்தியாகும் போது நமக்கு கிடைக்கும். சரி, என்ன எக்ஸசைஸ் பண்ணுறது? கிரிக்கெட் மாதிரி தான், 20-22 ரூல் மாதிரி வச்சுக்க வேண்டியதான். 20-20 இன்னொரு 20 சேர்த்துக்கணும். எப்படி 20-20-20? 20 நிமிஷம் நீங்கள் லேப்டாப்பையோ இல்லை கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று பார்க்குறீங்க, 20 நிமிடம் பாருங்கள், 20 செகண்ட், 20 அடி தூரத்தில் போய் பாருங்கள், அவ்வளோதான். அப்போ வந்து ஜன்னல் ஓரத்தில் உட்காந்து வேடி பார்க்க வேண்டியது தான், வேறு வழியே கிடையாது. அந்த காலத்தில் வேடி பார்க்க முடியாது, வேடி பாருங்கங்கிறோம். 20 நிமிடம் பார்த்துருக்கீங்க என்றால் 20 செகண்டு 20 அடி தூரத்தில் பச்சையாக இருக்கிற இடத்த பார்க்கணும், பச்சையான செடி கொடியே தான் பார்க்கணும், நீங்கள் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா அடி விழுந்துடும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ என்னன்னா, அப்போ என்னன்னா நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி விஷன் போகும், இன்ஃபினிட்டி விஷன்னா ரொம்ப தூரத்தில் பார்க்குறது. அப்போ ஐக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கம்மியாகும், என்ன அகாமடேஷன் பக்கத்தில் பார்க்குறது அகாமடேஷன், தூரத்தில் பார்க்கும்போது ஃபார் விஷன் போகும். அந்த ஃபார் விஷனுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஐயினுடைய ஸ்ட்ரெயின் குறையும். ஸோ அந்த 20-20-20 ரூல்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஒன், ரெண்டாவது என்னென்னாங்க, எக்ஸசைஸ் ஐ எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னா ஒரு 2 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம், பரதநாட்டிய கலைஞர் மாதிரி ஆயிரணும் கண்ணுக்கு. எப்படின்னா கல்யாணம் ஆகாத பொண்ணும் பையனும் பார்க்குற மாதிரி சைடு பார்வை பார்க்கணும், இந்த சைடை பார்க்கணும், இந்த சைடை பார்க்கணும், இப்படி திருப்பி பார்க்கணும், இப்படி திருப்பி பார்க்கணும் ஆச்சுங்களா.
அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் பண்ணும்போது கீழே பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து இவன் இவன் அண்ணன் நோக்கும்போது அண்ணல் நோக்கும்போது மேலே பார்க்க வேண்டியது அண்ணல். ஸோ இந்த மாதிரி நாலு பக்கமும் கூட்டல் குறி. ஒரு ரூமில் உட்காந்துக்கிறீங்க, இந்த மூளை இந்த மூளை மேலே கீழே இது கூட்டல், அதுக்கு பெருக்கல், நாலு மூளையும் பெருக்க வேண்டியது தான், நாலு மூளைக்கு பார்க்கணும். அப்போது ஒரு கூட்டல் ஒரு பெருக்கல், கண்ணை இப்படி திருப்பணும் இப்படி திருப்பணும், மேலே கீழே இந்த மூளை இந்த மூளை அந்த மூளை இந்த மூளை, இது வந்து கூட்டலும் பெருக்கலும் பண்ணால் நல்லது. அப்போ என்னன்னா அதுக்கு வீரியம் கூறும். ஒன்று ரெண்டாவது இன்னொரு எக்ஸசைஸ் என்னென்னா கண்ணை வந்துங்க நல்லா சுத்தணும். சுத்துவாங்க இல்லைங்களா, நமக்கு ஜென்ஸுக்கு வராது, லேடிஸ் சுத்துவாங்க, அதெல்லாம் சுத்துவாங்க, அது அவங்க அந்த மாதிரி நம்ம சுத்த தெரியணும். அப்படி எப்படி சுத்தினா வலதுலேருந்து இடது பக்கமும் இடதுலேருந்து வலது பக்கமும் சுத்தணும். சுத்தும் பொழுது என்னன்னா நமக்கு அந்த அந்த எக்ஸசைஸ் மசிலினுடைய ஆக்ஷன் நடக்கும். ஏன்னா அது நிறைய ஒரு ஒவ்வொரு கணக்கு ஆறு ஆறு மசில் இருக்குது. ஸோ 12 மசில் இருக்குது, 12 மசிலுக்கும் நம்ம பிளட் சர்க்குலேஷன் நிறைய கொடுக்குறோம். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது நல்லா கண்ணை விரித்து பார்க்கணும், அப்புறம் கண் நல்லா இறுக்கி மூடணும், விரித்து பார்க்கணும் இறுக்கி மூடணும். இதெல்லாம் 10 தடவை பண்ணீங்கன்னா மிஞ்சி போனால் 2 நிமிஷம் வருங்க. ஆனால் இதில் ஒன்று, இது தனியாக பண்ணுங்கள், நீங்கள் போய்ட்டு ஸ்கூல்லையோ ஆஃபீஸ்லையோ நான் போய் ஹாஸ்பிட்டலில் உட்காந்துட்டு பண்ணுன்னு வச்சுங்க, ஏதோ ஆயிடுச்சுல டாக்டர்ன்றாங்க, நல்லா தானே இருந்தார் உள்ளே போகும்போது, இப்போ ஏன்னா இந்த மாதிரி பண்ணிருக்கான்னு வரும். ஸோ அதனால் நம்ம பண்ணும்பொழுது மட்டும் தனியாக பண்ணுங்கள், பெட்டில் பண்ணிட்டு பண்ணுங்கள். லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்ட் முன்னாடி பண்ணாதீங்க, ஹஸ்பண்டாக இருந்தால் லேடிஸ் முன்னாடி பண்ணாதீங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு பேர் வேறு வரும். ஏன் அதான் சொல்லுவாங்க வீட்டுக்காரர் சொல்லுவார் இல்லைங்களா, வீட்டில் ஒரு இடத்துல கிராக் இருந்ததாமா, கிராக் கிராக்னா தெரியும், விரிசல் இருந்ததாமா. வீட்டுக்காரர் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருக்கிறார், கிராக் மூடிட்டாங்களாமா. ஐய் பரவாயில்லையே கிராக்லாம் மூடிட்டே அப்படின்னாமா, ஒரு இல்லை ரெண்டு கிராக் இருக்கக்கூடாதுல்ல, அதெல்லாம் ஒன்று நான் முடிச்சிட்டேன் அப்படின்னதாமா. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி என் கடைசியில். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப முக்கியம். சரி ஓகே, எக்ஸசைஸ் பண்ணியாச்சு, இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம்? இது அடுத்து ரெஸ்ட். ரெஸ்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தூங்கும்போது நல்லா கண்ணு வந்து நம்ம மேடம் சொன்ன மாதிரி ஒரு 6 to 7 hours நல்லா தூங்கணும். தூங்கும்போது என்னென்னா நம்ம கண்ணுடைய கண் நல்ல ரெஸ்ட் கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து நம்ம மேடம் சொன்ன மாதிரி தூங்கும்போது தான் நிறைய ஹார்மோன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து ஹார்மோன்ஸ் வேலை செய்யும். ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரைட். அடுத்தது வந்துங்க, சப்போஸ் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறோம், வேறு வழியே கிடையாது. இப்போ நாங்களாம் வந்து ஸ்லிட் லேம்ப்னு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ஆல்மோஸ்ட் 10 hours நான் ஒர்க் பண்ணி ஆகணும். அதில் ஒரு 5 மணி நேரம் மைக்ரோஸ்கோப் அங்கே போயிட்டு, அங்கே போய் வெளிச்சத்தில் போய் ஒன்று இப்படி பார்ப்போம், ஒன்று கீழே பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணுவோம். அப்போ என்னன்னா ட்ரை ஆயிரும் கண். அந்த ட்ரை எப்படி தடுக்கிறது? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். ரெண்டாவது, மெனோபாசல் ஏஜுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுடைய எல்லாமே ஹார்மோன்ஸும் கொஞ்சம் மாறும் பொழுது என்னென்னா தேவ் மெனோபாசல் சொன்னால் ட்ரை ஐன்னு ஒன்று வரும். ட்ரை ஐ அப்படிங்கும்போது என்ன, கண்ணனுடைய நீர் சத்து வந்து சுரக்கிறது கம்மியாகி போயிடும் டூ டு ஈஸ்ட்ரஜன் எஃபெக்ட் அந்த மாதிரி வரும். அதனால் அது அந்த ட்ரை ஐ எப்படி தடுக்கிறது? இப்போ யங்ஸ்டருக்கு நிறைய பேருக்கு ட்ரை ஐ வருது. இப்போ ரீசெண்டாக இந்த கோவிட் பீரியடுக்கு அப்புறம் நிறையா குழந்தைகளுக்கு ஐ கம் அக்ராஸ் மோர் ஆஃப் கண்ணி இமையில கட்டியே பார்த்துட்டு இருக்கிறேன். ஹார்டியாலம் இன்டர்னம், ஹார்டியாலம் எக்ஸ்டர்னம், கலேசியான்னு ஒரு 4 வெரைட்டியாக கட்டி இருக்கு உள்ளர. அந்த நான் அந்த 3 டிசீஸை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். கலேசியான்னு வந்துருச்சு, அவர் வழியில் அதை எடுத்து ஆகணுங்க. நான் முதல்லலாம் 15 வயசு பொண்ணுக்கு மேலே தான் பார்த்தேன், இன்னைக்கு 2 மாதம் குழந்தைக்கு பார்க்குறேன், 5 வயசு பையனுக்கு எடுக்கிறோம், இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு எடுத்துகிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஆஃப் தி ஐ பண்ணும்போது க்யூஸ் ஆகும், இமையெல்லாம் க்யூஸ் ஆகும்போது மீபோபியன் கிளாண்ட் கிளாண்டு அதெல்லாம் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ இதெல்லாம் இப்படி இப்படியெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்துங்க நம்ம எக்ஸசைஸ் சொல்லிட்டேன், ரெஸ்ட்டு சொல்லியாச்சு, கண்ணுக்கு தேவையான நியூட்ரிஷன் கொடுக்கணும் இல்லைங்களா. நியூட்ரிஷன் கண்ணுக்கு எடுக்கிறோமானா நீங்கள் உங்கள் பொண்ணுங்களை வந்து யாரை விடலாம் கேட்டுப்பாருங்க, அம்மா முருங்கைக்கீரை சாப்பிட்றியா அப்படின்னா போமா உனக்கு வேலையே இல்லையாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. வேறு எந்த கீரை, பொன்னாங்கண்ணி கீரை கண்ணுக்கு நல்லது, படிப்போம் கொடுத்து பாருங்க, அது என்ன அதை மாடித்துக்கிற மாதிரி இருக்குமோ. நான் அந்த மாதிரி தான் கீரையே இருக்கும், அது மாதிரி மண்ணிட்டே இருக்கலாம், எப்போ பார்த்தாலும் மறக்கணும் அந்த கீரை. ஸோ இதெல்லாம் எப்படி சாப்பிட போகிறோம்? ஸோ அதாவது முடியாது. அப்படின்னா எங்கள் வீட்டில் எங்கள் பொண்ணுக்கிட்ட முதல்லலாம் கொடுப்போம், நம்ம கீரை சாப்பிட நல்லதுன்ட்டு, அது ஓகே பண்ணுறோம். கடைசியில் வச்சு கீரையை வச்சு இதை நவும்போது காணாத இருக்கும். எங்கம்மா கீரைன்னா முழுங்கிட்ட வாங்க. ஸோ மென்று சாப்பிட்றதுலாம் இல்லை, கீரையை வச்சு முழுங்கிடுறாங்க. ஸோ எப்படியும் உள்ளே போயிருச்சுல்ல அப்படிம்பாங்க, அது எப்படி போகும் உள்ளே போய், அது ஜீரணமாக போகுதுங்க, அது எப்படி ஜீரணமாக போகுது, அது செல்லுலோஸ் பொருள், அது என்ன ஜீரணமாக போகுது. ஸோ இப்படியெல்லாம் வந்து நம்ம இருக்கும் பொழுது நமக்கு அழகான ஒரு எந்த வித பிரச்சனை இல்லாமல் ஸ்ட்ரெயின் இல்லாமல் எடுத்துக்கணும். சில இந்த ஐயினுடைய ஹெல்த்துக்காக சில ப்ராடக்ட் நம்மளுடைய நியூட்ரலைட்டில் இருக்குது. ஸோ அது எடுக்கும்போது என்னென்னா கண்ணனுடைய நியூட்ரிஷன் வந்து நல்லா நல்லா நிறையா கிடைக்குது. நான் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக நான் கம்மாக்கிற சோ மெனி ப்ராடக்ட்ஸ் இன் மை ஹாஸ்பிட்டல் எப்படின்னாங்க, ட்ரை ஐன்னு வருவாங்க, அவங்களுக்கு வந்துங்க இந்த சாலமன் ஒமேகா அப்படின்னு ஒன்று இருக்குது.
சாலமன் ஒமேகா எடுக்கும் பொழுதுங்க ஐ கம் அக்ராஸ் மாரோரஸ் ரிசல்ட் இன் சாலமன் ஒமேகா வித் ட்ரை ஐ. ஏன்னா எனக்கு ஒரு சேலத்து சிட்டியிலிருந்து நிறையா நிறையா டாக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்க என்கிட்ட வரும்பொழுது அதெல்லாம் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனாக ஒரு பெரிய ஒரு புக்கு மாதிரி எம்பிபிஎஸ் பெத்தாலஜி புக்கு மாதிரி கொண்டு வந்தாங்க வேறு அந்தளவுக்கு பெருசாக. பார்த்துட்டு நான் என்ன பண்ண ஒன்றும் கிடையாது, சாலமன் ஒமேகா கொஞ்சம் ஒரு ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் ஒன்று போட்டுவிட்டேன். ஒரு 3 மந்த்ஸில் வந்து அந்த அம்மா 50% குறைஞ்சிருச்சுங்க. கருவிழியினுடைய இதெல்லாம் நல்லாயிருச்சு, ஃபிலமெண்ட் கேரட்டைடிஸ் மாதிரி ஒரு சில டிசீஸ்லாம் வரும் அதில் ட்ரை அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு சாலமன் ஒமேகா வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு எனக்கு. ஒன், ரெண்டாவது என்னங்க, நிறையா பேஷண்ட் ஐ கம் அக்ராஸ் டயபடி ரெட்னோபதி, டயபடி ரெட்னோபதி வெசல்னுடைய இதெல்லாம் இருந்தது நிறைய. அவங்களுக்கு என்ன பண்ணனாங்க, நிறையா ப்ராடக்ட் நானும் போட்டு பார்த்துட்டேன். அப்புறம் சரி கம்பேர் ஸ்டடி பண்ணேன். கம்பேர் ஸ்டடி பண்ணும்போது நம்மள பில்பிரியத் லியூட்டின் ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அதை நான் வந்து அது பேஷண்ட் போட்டேன். பேஷண்ட் போட என்ன ஆச்சுன்னாங்க, ஐ கம் அக்ராஸ் குட் ரிசல்ட். ஏன் அப்படின்னு பார்க்கும்பொழுதுங்க, இந்த பில்பெரிங்கிறது என்னென்னா இட் இன்க்ரீஸ் பிளட் சர்க்குலேஷன்ஸ். ஏன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கிராஷும் போதுங்க பில்பெரி ஜாம் வந்து தந்திருக்கிறாங்க மக்களுக்காக, அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் பைலட்ஸ்க்கு. எதனால் தந்திருக்கிறாங்கன்னா இட் இன்க்ரீசஸ் த சர்க்குலேஷன், இன்க்ரீஸ் நைட் விஷன் ஆகும். ஸோ அதனால தான் பில்பெரி இருந்திருக்கு. அந்த பில்பெரியத்து லியூட்டின், லியூட்டின் நமக்கு தெரியும் விழித்திரையினுடைய பார்வைக்கு தேவைன்ட்டு. ஸோ அந்த பில்பெரியத்து லியூட்டின் கொடுக்கும்பொழுதுங்க எனக்கு நிறையா பேஷண்ட் வந்து விஷன் ரிகெயின் ஆக ஆரம்பித்தாங்க. அடுத்து வைட்டமின் சி, வைட்டமின் சி பற்றி நான் சொல்லவே இல்லை, நல்லா வைட்டமின் சி சொல்லிட்டீங்க. இட்டு அது வந்து ரத்தத்தை வந்து உள்ளே போய் அது ரத்தத்தினுடைய தன்மையை சரி பண்ணி, பிளட் சர்க்குலேஷன் சரி பண்ணி, நம்ம இந்த பிளட் கிளாட்டிங் மெக்கானிசம் கிளியர் பண்ணி, ப்ளீடிங் ஆகாமல் தடுக்கிறது வைட்டமின் சி யூஸ் ஆச்சு எனக்கு. மல்டிகரோட்டின், மல்டிகரோட்டின் நம்மகிட்ட வைட்டமின் ஏ ப்ரொடாக்ஷன் சைக்கிளில் வந்து ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு, அதில் வந்து கலர் விஷன் வர்றதுக்கு வைட்டமின் சி தான் வந்து இட் இஸ் பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்புறம் என்ன, அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னாங்க, இப்போ இந்த கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கும் போதுங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் எனக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு 4 நாளைக்கு ஒரு பேஷன் பார்க்குறேன், இஸ் அப்போ 29 இயர்ஸ் ஓல்டு, இஸ் ஹேவிங் ஒரு மயமயன் இருக்கு சார் வந்தால் அப்படி மயமயன் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா இஸ் பிபி இஸ் 190/110, பிபி பயங்கர அந்தளவுக்கு போயிடுச்சு. ஏன்னா லோவர் பார்ட் ஆஃப் தி விஷுவல் ஃபீல்ட் இஸ் லாஸ்ட் பிகாஸ் ஆஃப் வெசல் பிளாக், அதாவது அப்பர் பார்ட் ஆஃப் தி டெம்பரல் வெசலில் வந்து பிளாக் ஆகிடுச்சு, அதை லோயர் பார்ட் ஆஃப் தி விஷுவல் லாஸ் ஆச்சு, இப்போ ஆப்போசிட்டாக தான் நமக்கு லாக் ஆகும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம பார்த்தோம், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்ட், ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டாக வருது. அப்போ ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ் என்ன பண்ணுனாங்க, நம்ம இதில் அருமையான ப்ராடக்ட் அஸ்வகந்தா, இதை விட என்ன ப்ராடக்ட் வேணுங்க, எடுத்தோம்னா அமைதியாக புத்தர் மாதிரி உட்காந்துக்கலாம், அப்படியே அமைதி என்ன அடித்தாலும் ஒன்றும் தாங்க மாட்டாங்க, என்ன தான் இருந்தாலும் டென்ஷன் ஆகும் ஆகாமே நிம்மதியாக இருக்கலாம். ஸோ இது எல்லா இது எல்லாமே நம்ம நியூட்ரலைட் இருக்கும்போது, அதுக்கடுத்து என்ன இதில் ஏன் நான் வந்து நியூட்ரலைட் வந்து நான் அடிக்கடி நான் நியூட்ரலைட் சொல்கிறேன்னா, மற்ற மெடிசன்லாம் என்ன இருக்குன்னு தெரியாது, இதில் ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் இருக்குது, ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் நான் முதலே சொல்லிட்டேன். ஸோ ஃபைட்டோநியூட்ரியன்ஸ் தான் வந்து நம்மளை காப்பாற்றுறது. அதை மேடம் சொன்ன மாதிரி தோலை தூக்கிட்டு இப்போ சத்த சாப்பிட்றோம், மாடு நல்லா இருக்கு நம்ம நல்லா இல்லை, அதே மாதிரி தான். ஸோ அது வாசங்கள் ஸ்மெல் ஸ்மெல்ல, ஏன்னா சோ மெனி ஃப்ளாவனாய்ட்ஸ் அண்டு எல்லாம் இருக்குது அதில், அந்த ஃப்ளாவனாய்ட்ஸ் எடுக்கிறது, அதில் எல்லாம் கெரட்டோனாய்ட்ஸ் இருக்கிறது, அந்த ஃப்ளாவனாய்ட்ஸும் கெரட்டோனாய்ட்ஸும் சோ மெனி தௌசண்ட்ஸ் ஆஃப் கெரட்டோனாய்ட்ஸும் ஃப்ளாவனாய்ட்ஸும் இருக்குது அதில். அது ஒவ்வொன்றையும் இவங்க எடுத்து கொண்டு வந்து நம்ம ப்ராடக்டாக கொடுக்கும்பொழுது, இந்த இந்த நான் இத்தனை ப்ராடக்ட் சொன்னது, சால்மன் ஒமேகா, பில்பெரி, வைட்டமின் சி, மல்டிகரோட்டின், ப்ரோட்டீன் பவுடர், அண்ட் தென் டெய்லி டேப்லெட், அஸ்வகந்தா வித் சிஎஃப்இ, மேடம் சொன்ன சிஎஃப்இ, அதிலெல்லாம் எடுக்கும்பொழுது நமக்கு என்னென்னா ஐ ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ ஐ என்னுடைய ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், எல்லா வித் நியூட்ரியன், டூ எக்ஸசைஸ், ஐக்குன்னு எக்ஸசைஸ் சொல்லிட்டேன், கிரிக்கெட் மாதிரி 20-20-20 சொல்லியாச்சு, நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணும்பொழுது என்னென்னா ஐயினுடைய பவரு டெஃபினட்டாக ரெடியூஸ் ஆகுது. ஐ வந்துங்க இஷுலா இன்னும் ஈவன் 40-50 இயர்ஸ் மேலே கேட்ராக்ட் வரும். இதெல்லாம் எடுக்கும் பொழுதுங்க ஈவன் கிளாக்கோமா கூட இட் ரெடியூஸ்டு, கிளாக்கோமா வரது கூட தடுக்க முடியும் சாலமன் ஒமேகா, அதனால் இட் இஸ் ப்ரூவன். ஸோ கிளாக்கோமா கம்மியாகுது, ஸோ இத்தனை வியாதியும் ரெட்டினோபதி கம்மியாகுது. ஸோ இப்படி இருக்கும்பொழுது நம்ம விஷன் வந்துங்க ஆஃப்டர் அப்புறம் இன்னொன்று ரொம்ப முக்கியமானதுங்க, சிஸ்டாட் மேக்குலர் எடிமான்னு ஒன்று இருக்குது, ஓல்டேஜ் ஆகும்போது மேக்குலர் டேமேஜ் ஆகும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம பில்பிள் பர்சனலாக இட் வில் யூஸ்ஃபுல், நல்ல யூஸாக இருக்குது. ரொம்ப நேரம் வெளியில இருந்து உள்ளே வரும்போது அடாப்டேஷன் இருக்காது நிறைய பேஷண்ட்டுக்கு, ஆஃப்டர் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் உள்ள வீட்டுக்குள்ளே வந்தால் மங்களா தெரியும்னு சொல்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த நம்ம பில்பிரியத்து லீடிங் கொடுக்கும்பொழுதுங்க எனார்மஸ் மார்வலஸ் ரிசல்ட் கிடைக்குதுங்க. நான் அதனால் இந்த ப்ராடக்ட்லாம் சாப்பிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு ரெஸ்ட் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய ஐ வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் இன் ஃபியூச்சரில். ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த எனக்கு சார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கணும். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார்.
thank you so much, sir. It was a complete explanation. And ipparka kodi in the situation, the first most important health vandit nammoda high health. Thank you so much, sir. Over to you, Helen. So thank you, sir. And we have our doctor, the last speaker, Inikki. So doctor, over to Dr. Kritika. So usually Inikki nariya the chat la nariya questions vandirukku. Adhula oru important question enna kekkranga appadina, ipo herbal medicine herbal range appirumbodhu na tulasi elaiye saapidukalama, edhukaga oru supplement ah na eduthukonu, alladhu vandu ipo vasaka irukku illa na vandu oru madhunashni adhu elaiye na direct ah saapidukalama, edhukaga oru supplement ah eduthukonu appindrathu eppozhume oru periya question. And அது ஒரு பெரிய தடையாவே பாக்குறாங்க. சோ அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர், how do we handle those objections? Thank you ma'am. சோ எதனால அவங்க மதுநாசியை நான் அப்படியே எல்லாம் எடுத்துக்கிறேன், இல்ல துளசியவே நான் டைரக்டா எடுத்துக்கலாம்ல அப்படின்னு அவங்க சொல்றதுல வந்து நீங்க அந்த எவ்வளவு டோஸ்ல நீங்க எடுப்பீங்க அதை வந்து நம்ம ரெகுலேட் பண்ணவே முடியாது. ஒரு ஒரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட டிசீஸ் கண்டிஷனை பொறுத்து அந்த டோசேஜை நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும், ஒரு நாளைக்கு எத்தனை துளசி நம்ம ஒரு ஒரு இலையா சாப்பிட்டா எத்தனை இலை நம்மளால சாப்பிட முடியும், மேக்சிமம் ஒரு 10 சாப்பிடலாம் இல்ல 15 சாப்பிடலாம் இல்ல ரொம்ப அதிகம்னா 50 சாப்பிடலாம். ஸோ இது மாதிரி இதே மாதிரி நம்மளால எத்தனை நாள் கண்டினியூஸா சாப்பிட முடியும் அது ஒரு விஷயம். ஸோ ஒரு டிசீஸுக்கு நம்ம ப்ரிவென்டிவா கொடுக்கும்போது இல்ல ஒரு நோயை சரி பண்றதுக்காக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கும்போது அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் ரேஞ்சில் அந்த ஹெர்ப்ஸை நம்ம அப்படியே சாப்பிடும் போது அதுல வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது நமக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால அதை ரெகுலரா டெய்லி எடுத்துக்கிற முடியாது, அதே மாதிரி எவ்வளவு நாள் எடுக்கணும்னு தெரியாது. ஸோ இது கூட பரவாயில்ல, இது ஒரு பர்சனல் டிசிப்ளின் சம்மந்தப்பட்ட விஷயம், நான் ரொம்ப டிசிப்ளின் நான் கரெக்டா எடுத்துக்கிறேன் அப்படி நீங்க சொன்னாலும் அதுல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது துளசி இலை அப்படின்னு எடுத்தோம்னா அதுல அர்சாலிக் ஆசிட் இருக்கு, ரோஸ் மெரினிக் ஆசிட், அதுக்கப்புறம் லினாலோல், அப்புறம் கார்வகோல், இது மாதிரி நிறைய அல்கலாய்ட்ல நம்ம எந்த பர்பஸ்க்காக எடுக்கிறோம், வந்து ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்காக எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப அங்க அர்சாலிக் ஆசிட் மட்டும்தான் தேவை. அது இல்லாம நீங்க முழு இலையையும் நீங்க சாப்பிடும்போது அங்க உங்களுக்கு தேவை இல்லாம ஆன்டி ஃபெர்டிலிட்டி எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. துளசி இலைய ரெகுலரா சாப்பிட்டுட்டே இருந்தா கான்ட்ராசெப்டிவ் கூட தேவையில்லை, ஏன்னா அங்க வந்து கன்சீவ் ஆகிற வாய்ப்பு வந்து கம்மியாயிடும் டெய்லி துளசி இலையை எடுக்கணும். இது வந்து நார்மலா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு துளசி இலைக்கு இந்த மாதிரி இருக்குன்னா, இதே இது நம்ம மூலிகை செடிகள்னு பாக்குறோம், இப்ப சிறு குறிஞ்சான் ஆகட்டும், மதுநாசினி சொல்றேன், இது மாதிரி நிறைய நம்ம சாப்பாட்டுல சேர்த்துக்கிறாத நிறைய பொருளை வந்து நம்ம வைத்தியத்துக்காக எடுத்துக்கிறோம், அதைத்தான் ஹெர்பல் ரேஞ்ச்ல நம்ம சொல்லுவோம். ஆவாரம் பூ, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இந்த ஏதாவது ஒரு இடத்துல இதை எடுத்தா நல்லாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனா எந்த பேஷண்ட்டுக்கு அது நல்லாகும், அது எவ்வளவு நாள் எடுக்கணும், அதை எடுக்கும் போது என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும், இது வந்து எந்த புக்லயுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம், இது கொடுத்தோன்னே சரியாச்சு. ஸோ எத்தனை பேருக்கு அது சரியா இருக்கு, நம்ம கொடுக்குற எல்லாருக்கும் அது சரியாகுமா, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பயுமே ஒரு மெடிசினல் சப்ஸ்டன்ஸோ இல்ல ஹெர்பலோ வந்து அன்கண்டிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, அன்கண்டிஷனலா அது வேலை செய்யும், அதாவது 10 பேருக்கு வேலை செய்யும், 5 பேருக்கு வேலை செய்யாது, அது மாதிரி இல்ல 100 பேருக்கு கொடுத்தாலும் 100 பேருக்கும் அதே எஃபெக்ட வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம வந்து அந்த ஹெர்பல்ஸை வந்து அப்படியே இயற்கை முறையில ஒரு துளசி சாரோ இல்ல ஒரு இலையை அப்படியே சாப்பிடுறதோ, இது துளசிக்கு மட்டும் இல்ல அது ஒரு எக்ஸாம்பிள், இது மாதிரி எந்த இலையையும் சாரையும் நம்ம அப்படியே கன்சியூம் பண்ண முடியாது, கன்சியூம் பண்ணவும் கூடாது. என்ன ரீசன்னா அதுல ஒன்றுக்கும் மேற்பட்ட அல்கலாய்டு இருக்கும், அது தேவையில்லாத மற்ற பாடி ஃபங்க்ஷன்ஸையும் அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு டைஜஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், பட் இந்த துளசி எடுக்கும்போது அதுல டைஜஷனை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, அப்ப என்ன பண்ணும், அவங்களுக்கு டயரியா ஆரம்பிச்சிருக்கும். சோ இது மாதிரி அந்த எஃபெக்ட்ஸ வந்து நம்மளால ரெகுலேட் பண்ண முடியாது, அதை வெறுமனே நம்ம ஹெல்ப்ஸா எடுக்கும்போது. ரெண்டாவது பார்த்தோம்னா அந்த துளசி வந்து எவ்வளவு கிளீனா இருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும், அது வந்து கரெக்டான சாயில்ல வளர்ந்துருக்கா, அதுல தேவையான எல்லா நியூட்ரிஷனுமே அந்த இலையில இருக்க வேண்டிய எல்லா அல்கலாய்ட்ஸும் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. சோ அதனாலதான் நம்ம சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது எஸ்பெஷலி நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ல எல்லா சப்ளிமெண்ட்லயுமே இந்த மாதிரி அர்சாலிக் ஆசிடை மட்டும் எடுத்து டேப்லெட் பண்றது கிடையாது, நம்ம காமனா வீட்டுல பண்ற மாதிரி அந்த இலையை எடுத்து காய வச்சு பவுடர் ஆக்கி அதை டேப்லெட்டா கொடுப்பாங்க. ஸோ நமக்கு வந்து ஆடட் எஃபெக்ட்ஸும் அங்க இருக்கும், தேவையில்லாத அதை சைட் எஃபெக்ட்னு சொல்றதை விட ஆடட் எஃபெக்ட்ஸ், நமக்கு தேவைப்படாத சில விஷயங்களும் அந்த டேப்லெட்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் எப்ப நம்ம நியூட்ரலைட்டை சூஸ் பண்றோமோ அப்ப வந்து நமக்கு அந்த பியூரிட்டியில வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது,
இட் இஸ் வெரி சேஃப். ஏன்னா அது நம்ம கைக்கு வர்றதுக்கு முன்னாடி லெபார்டரியில எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு தான் அது நம்ம கைக்கு வருது. இட் இஸ் நம்ம வந்து எல்லா கண்ட்ரிலயுமே அது 85 இயர்ஸா அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து இந்தியால மட்டும் அவங்க வந்து சப்ளை பண்றது கிடையாது, எல்லா ரேஸ்லயும் எல்லா ஏஜ் குரூப்லயும் எல்லாருக்குமே கிளினிக்கலா ப்ரூவ் பண்ண ஒரு சப்ளிமெண்ட் தான் நியூட்ரலைட் சப்ளிமெண்ட். அண்ட் ஆல்சோ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அடல்ட்ரேஷன் கலப்படம் அப்படிங்கறது வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. கலப்படம் இல்லாத எதுவுமே இல்லை. ஒரு மிளகு வாங்கினோம்னா அதுல பப்பாளி விதை இருக்கும், அதே மாதிரி ஜீனி வாங்கினோம்னா அதுல ரவை இருக்கும். அது மாதிரி ஐடென்டிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே ஒரு கலப்படத்தோடையே தான் வரும். அப்ப நம்ம ஒரு ஹெர்பல் சப்ளிமெண்ட் வாங்கும் போது அதுல வெறுமனே இப்போ ஒரு ஜின்செங் வாங்குறீங்க, ஜின்செங் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அந்த எக்ஸ்பென்சிவான ஜின்செங் வந்து முழுக்க முழுக்க ஜின்செங்கே போட்டு தயாரிச்சிருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஜின்செங் ரூட் அது கூட வேற ஏதாவது ரூட்டை வந்து அவங்க மினிமம் அமௌண்ட் சேர்த்திருந்தா கூட நமக்கு கிடைக்க வேண்டிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அங்க வந்து கிடைக்காம போயிடும். பட் நியூட்ரலைட்டை பொறுத்த மட்டும் அந்த டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் நீங்க ஒரு ஒரு டேப்லெட்டை எடுத்து பார்த்தாலும் அதுல அந்த துளசியோட ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அந்த துளசி இலையில என்ன டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர் இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அதுல வந்து மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அடல்ட்ரேஷன் இல்லாத ப்ராடக்ட் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம்னா நான் ஜிஎம்ஓ சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜிஎம்ஓனா என்னன்னா இது ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இயற்கையில விளைய வைக்கிறது, இன்னொன்று பீட்டி கத்திரிக்காய்க்குலாம் நம்ம ரொம்ப அகைன்ஸ்டா இருந்தோம், ஏன்னா அது லேப்ல உருவான கத்திரிக்காய். அது மாதிரி நம்ம வரக்கூடிய ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸ் அந்த சப்ளிமெண்ட்ஸ் வந்து லேப்ல இருந்து வருதா இல்ல இயற்கையினாலே பார்த்து அப்படிதான் நம்ம ஒரு சப்ளிமெண்ட் பண்றது அப்படிங்கிறது நியூட்ரலைட் தான். சரி, இப்படி ஒரு நல்ல சப்ளிமெண்ட்டை நம்ம வாங்கின பிறகு நம்ம பாடியில அது எவ்வளவுக்கு அப்சார்ப் ஆகுது. நான் துளசியே சாப்பிடுறேன், 50 இலையை சாப்பிட்டா கூட எவ்வளவு என் வயிற்றுனால அதை உறிஞ்ச முடியும், ரத்தத்துல எவ்வளவு கலக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபேக்டர் எல்லாமே வந்து ஆளுக்கு ஆள் வேரிய ஆகும். பட் நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்டை பொறுத்த மட்டும் நீங்க வந்து அந்த அப்சார்ப்ஷன் ரேஞ்ச் அதுவுமே வந்து எல்லாருக்கும் ஐடென்டிக்கலா இருக்கும். நமக்கு என்னதான் ஒரு ஜிஐடி ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தா கூட குடல் உறிஞ்சிகள் வந்து சரியா வேலை செய்யாத நிலைமையில இருந்தா கூட நியூட்ரலைட் சப்ளிமெண்ட் நம்ம எடுக்கும்போது அந்த அப்சார்ப்ஷன் ரேட் வந்து மற்ற எல்லாத்தையும் விட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதனால நமக்கு என்ன பெனிஃபிட், எப்ப அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும் அப்ப நீங்க கொஞ்ச நாள் சப்ளிமெண்ட் எடுக்கும் போதே உங்களை ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு ஈஸியா புரிஞ்சுக்கலன்னா ஒரு செடி வளர்க்குறோம் அப்படின்னாலே ஒரு ரோஸ் செடி வளர்க்குறோம் அப்படின்னாலே நம்ம அதை பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றுவோம், அதுக்கு வந்து இயற்கை உரம்லாம் வாங்கிட்டு வருவோம், ஒரு இலையில பூச்சி விழுந்தா கூட நமக்கு கஷ்டமா இருக்கும், அதுக்கு எல்லாமே நம்ம பார்த்து பார்த்து பண்ணுவோம். ஸோ அந்த அந்த அதுக்கே நம்ம பண்ணும்போது நம்மளோட பாடி ஏன்னா நம்ம ஒரு ஒருத்தரோட சோலும் வந்து இட் இஸ் ஃப்ரம் அல்மைட்டி, நம்ம சோலே வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அல்மைட்டி. ஸோ அதை வந்து தாங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த பாடிய நம்ம எவ்வளவு கேர் கொடுத்து நம்ம பாத்துக்கிறோம், என்ன மாதிரி இன்புட் அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஒரு நல்ல புது கார் வாங்கிட்டு அதுல வந்து நம்ம கலப்படமான ஒரு பெட்ரோலை நம்ம ஊட்ட மாட்டோம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம பாடிக்கு நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த விதத்துல பார்க்கும்போது நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் வந்து போத் ப்ரிவென்டிவ் அண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இருக்கு, அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. ப்ரிவென்டிவ் அண்ட் கியூரேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நார்மலா வெறும் ஹெர்ப்ஸ் அப்படியே எடுக்கும்போது நம்ம எதிர்பார்க்குற பலன் வந்து எவ்வளோ நாளில் வரும்னு நம்மளால சொல்ல முடியாது. அந்த டோசேஜையும் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம அதை எடுக்கும்போது எக்ஸ்ட்ராவா ஒரு சைடு எஃபெக்ட் வருது அப்படின்னாலுமே அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்றதுங்கிறதும் நமக்கு தெரியாது, ஏன்னா தே ஆர் நாட் சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுக்கும்போது அதுல டோசேஜ்ல இருந்து எவ்வளோ எடுக்கணும், எத்தனை நாள் எடுக்கணும், அதுல என்ன மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்கும் எல்லாமே ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கனால think we can go for supplement. நம்ம ஹெர்ப்ஸ் டைரக்டா எடுக்கிறத விட சப்ளிமெண்டா எடுக்கும்போது நம்ம எதிர்பார்க்கிற பலன் வந்து நமக்கு ரொம்பவே நல்லா கிடைக்கும். அதே அது மாதிரி நம்ம மதுராசினியில பார்க்கும் போதுமே கூட அதுலயும் 5 அல்கலாய்ட்ஸ் இருக்குது, ஆனா அதுல சுகரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அல்கலாய்டை மட்டும் தனியா எடுத்து டேப்லெட்டா பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் ப்ராசஸ். இது மாதிரி ஒரு ஐடியா வர்றதுங்கிறதே பெரிய விஷயம், அதுக்கப்புறமா ஆர்கானிக்கா விளைய வச்சு அதுல வந்து அந்த ஃபிங்கர் பிரிண்டையும் மெயின்டைன் பண்ணி
நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணுமோ அதை மட்டும் எடுத்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு இட்ஸ் ரியலி அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஆனா இருந்தாலும் நமக்கு வந்து ரீசனபிள் ரேட்ல நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் இன்னைக்கு கிடைச்சிட்டு இருக்கு. So this is what I want to convey, and I thank all the fellow doctors. I'm very proud of sharing the platform with you all. Thank you so much. Thank you, Mr. Praveen and Helen, man. Thank you. So thank you, doctor. Thank you for the wonderful speech. And evlo thoram namba supplement is unique abindradha romba alaga share paninga. So and adhe mari usually namakku irukkapudiya oru thadai eppozhume abin pathinga na 10 tulasi eliye saapidukrene illa madhunashni eliye poi purichu saapidukalam edukaga oru supplement ana na edukrom abindradhu eppozhume customer irukkapudiya oru question and adha alagi neenga engalukku answer paninga how to handle it. So thank you, doctor Kirthika. And so thank you to the panel doctors, Dr. Singarvel rombo எக்ஸலென்ட் எங்களுக்காக ஐ ஹெல்த் பத்தி என்னென்ன சேலஞ்சஸ் வரும் எப்படி ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் சப்ளிமெண்டேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாரு. அண்ட் டாக்டர் வித்யா ராஜன் அண்ட் விமன் ரோல் இம்யூனிட்டி அண்ட் ஃபேமிலி ஹெல்த் எவ்வளோ பாதுகாக்கணும் பராமரிக்கணும் அதை பத்தி ரொம்ப அழகாக ஷேர் பண்ணாங்க டாக்டர் பூர்ணிமா. அண்ட் ரொம்ப எக்ஸ்பர்டைஸ் நாலேஜ் அண்ட் ஹவு சப்ளிமெண்ட் ஒர்க்ஸ் அந்த ஃபோர் பில்லர்ஸ் ஆஃப் ஆப்டிமல் ஹெல்த் அண்ட் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கண்டிஷன் பீப்புள் இருக்கும் போது எப்படி அவங்களுக்காக ஸ்பெசிஃபிக் அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும் கொடுக்கணும் அண்ட் ரெஃபர் அண்ட் ரெக்கமெண்டேஷன் பண்ணணும் அப்படின்றத ரொம்ப அழகாக எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க டாக்டர். தேங்க்யூ. அண்ட் டாக்டர் கிருத்திகா, ஸோ அவுட் ஆஃப் த வே அப்படின் போது எல்லா ஒரு செட் ஆஃப் இதை பத்தி கான்செப்ட் பத்தி பேசும்போது நீங்க ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் கண்டிஷன் டயபெட்டிக் இந்தியாவோட கேபிட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கண்டிஷனுக்கு அது கோரிலேட்டா எவ்வளவு பேருக்கு அந்த டிசீஸ் எஃபெக்ட் ஆகும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அண்ட் தேங்க்யூ ஆல் த டாக்டர் பேனல் எங்களுக்காக எங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்காக ரொம்ப அழகா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி ஓவர் கம் பண்ணும் அண்ட் வேக்சின் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது டீடைலா ஷேர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஆல். அண்ட் தேங்க்யூ டு ஆல் த பார்ட்டிசிபென்ட்ஸ். இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1000+ பீப்புள் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களோட இம்மென்ஸ் நாலேஜ் அண்ட் உங்ககிட்ட இருந்து கிடைச்ச அந்த அத்தனை டவுன்லோடும் அவங்களுக்கு செல்ஃப் யூஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அண்ட் அதே மாதிரி அவங்க டீமுக்கு ஷேர் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ ஆல். கண்டிப்பா சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கோங்க அண்ட் வேக்சின் பண்ணிக்கோங்க and be safe and stay healthy. And once again thank you all doctors for this wonderful session. So thank you. Thank you madam. Thank you Vidya madam. Thank you Poonima madam. Thank you Vidya Rajan madam. Thank you sir. It was nice to share the forum with all of you. Thank you sir. Thank you Dr. Vidya. Thank you Dr. Kritika. Yeah. Thank you. Thank you ma'am. Thank you sir. Thank you. Thank you madam. Yeah.